வந்து அவர் முகத்துல போட்ட உடனே அவர் பார்வை உடையவராக மாறினார் அப்படின்றது. இதெல்லாம் வந்து இறைவன் கொடுக்கிற அற்புதங்கள் உள்ளது. இதெல்லாம் வந்து இதை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பெரியார்கள் மகான்கள் பயன்படுத்தின சட்டை இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் போட்டோம்னா அது நமக்கு சில பயன்களை தரும், பல விஷயங்களை கொண்டு சாதிக்கலாம் அப்படின்லாம் என்ன செய்வாங்க, அவரு கதைய சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இதே மாதிரி சட்டையை தான் ஏற்கனவே போட்டிருந்த கொண்டு வந்தாங்களே, அப்ப ஒன்னும் செய்யலையா? ஏற்கனவே ரத்தத்தில் துவச்சி இவருக்கான சட்டையை ஒரு ஊர்ல தள்ளிவிட்டு அவர் போட்டிருந்த சட்டை ஏற்கனவே கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டை என்ன பண்ணுச்சுன்ன ஒண்ணும் பண்ணல வழங்குதா? இது அந்த நேரத்தில் அறிவிச்சு கொடுத்துருப்பான், நபிங்கிற முறையில இந்த மாதிரி போடுங்க சரியா வந்துடும் அப்படின்னு அறிவிச்சு கொடுத்துருப்பான் விளங்கிக்கணும். இதுல குரான் மருத்துவம் கூட கண்டுபிடிச்சாங்க, நீங்க ஒற்றுமை இதுல கூட பார்த்திருப்பீங்க. இதை வச்சு கொண்டு அவங்க ஆய்வு பண்ணி, ஒரு முஸ்லீம் விஞ்ஞானி ஆய்வு பண்ணி, இந்த கண்புரை நோய் இருக்குல்ல, கண்புரைன்னா அந்த மங்களா பேர் அடுத்தெடுப்பாங்க சவு மாதிரி படந்துடும் இல்லையா, அந்த கண்புரை நோய் ஏற்பட்டவர்களுக்கு வந்து அதுக்கு ஒரு மருந்து எதுல இருக்குன்னா, அவன் மனிதனுடைய வியர்வையில் இருந்து அந்த மருந்தை தயாரிக்க முடியும். ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு அந்த ஆராய்ச்சிக்கு தூண்டுதலா இதான் இருந்துச்சுங்கிறார் அவர். அவர் சொல்றாரு, அதனால இந்த இது அற்புதமா நடந்தது. இதனால வந்து சட்டை போட்டு அப்படி குணம்லாம் ஆயிராது. இதை வைத்துக் கொண்டு இந்த விஞ்ஞானி ஆய்வு பண்ணி என்ன பண்றாருன்னு கேட்டா, மனிதனுடைய வியர்வையில இந்த கண்ணுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நினைச்சு அந்த மனித வியர்வையை டெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு மருந்து தயாரிச்சிருக்காரு. அதை போட்டவன ஆபரேஷன் தேவை கிடையாது, ஒரு சொட்டு விட்டவன கண் புரை நோய் என்னங்கிறது விலகிறது. இப்ப பெரிய அமெரிக்காவிலும் ஜெர்மன்ல இருந்து அத்தனை நாடுகள் அந்த மருந்துக்காக வேண்டி அந்த உரிமை கேட்கறதுக்கான அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பற்றி எரிவான ஆர்டிகள் வந்து உங்களுக்கு ஒற்றுமையில கூட அந்த பத்திரிகையில கூட அதை நம்ம எழுதி இருந்தோம். அதுல இருந்து இது ஒரு ஆய்வு விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கம். ஆனா இது நடந்தது விஞ்ஞான ரீதியாக சொல்ல முடியாது. சட்டையை போட்டு சட்டையில காஞ்சி போயிருக்குமே வேறையா ஓடிட்டு இருக்க போகுது, இது அல்ல என்ன பண்றான் அப்படி ஒரு ஒரு அற்புத நிகழ்ச்சி காட்டுறான். பார்வை வந்துருச்சு. பார்வை வந்த உடனே அவங்க சொல்றாங்க, தந்தையே எங்களுக்கு பாவம் மன்னிப்பு தருங்க, நாங்க நிறைய தப்பு பண்ணிட்டோம், திருந்துட்டேன், இப்ப வந்து நீ எங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுங்க, நான் பாவம் மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. பிறகு எல்லாரும் திரும்ப எகிப்துக்கு சொந்த ஊரை விட்டுட்டு எல்லாம் எகிப்து நாட்டுக்கு வந்த உடனே அத்தனை பேரையும் ஆவா இலகி அபவை தன்னுடைய பெற்றோரை அரவணைத்துக் கொண்டார். உதுகுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹ் ஆமினீன், அல்லாஹ் நாடினால் இந்த மிஸ்ர நகரத்தில் எகிப்து நகரத்தில் அச்சமற்றவர்களாக நீங்கள் தாராளமா நீங்கள் இருங்கள் நுழையுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அபா அபவைகள் அரசி தன்னுடைய பெற்றோரை இந்த சிம்மாசனத்தின் மீது அமர்த்தினார். ஹர்ருலகு சுஜ்ஜதன், அவருக்கு அனைவரும் பணிந்தார்கள். யார்? யூசுப் நபிக்கு அனைவரும் சைதா செஞ்சாங்க. ஆமாங்க, அந்த சைதாலும் கிடையாது, பணியிறது. அவரது ஆட்சி தலைவர் ஆயிட்டாரு, இவங்க சாதாரண குடிமக்கள் ஆயிட்டாங்க, அனைவரும் பணிந்தார்கள். பணிஞ்ச உடனே அவர் சொன்னாரு, யா அபத்தி தந்தையே ஆதா தவியில் ரூபியாய, இதான் என்னுடைய அந்த கனவு ஒன்று சொன்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதுக்கு விளக்கம் இதுதான். அவர் கண்ட கனவுக்கு அவரே விளக்கம் ஆபத்து சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நான் ஒரு கனவு கண்டனே, விளக்கம் அந்த நிறைவேறி போய் பாத்தீங்களா, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் எனக்கு பணியிற மாதிரி கனவு கண்டேன். 11 நட்சத்திரம் 11 சகோதரர்கள், சூரியன் தான் வாப்பா, சந்திரன் தான் அம்மா, எல்லாம் சேர்ந்து எனக்கு பணிஞ்சிட்டீங்க பாத்தீங்களா. அல்ல அந்த கனவை நினைஞ்சிட்டான், கஜ்ஜாலஹா ரப்பி ஹக்கா, என் இறைவனதை மெய்யாக ஆக்கி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு சிறையில இருந்து என்ன வெளியாக்கினான், எனக்கு வந்து பல உதவிகளை செஞ்சான், எனக்கும் என் சகோதரருக்கு மத்தியில் சைத்தான் வந்து எவ்வளோ பிளவுகளை ஏற்படுத்தியும் கூட அதையும் மீறி அல்லா வந்து எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னு சொல்லி 88-100 வரைக்கும் இருக்கும். இது வரைக்கும் அசீஸ்ங்கிற நிலையில் அவர் வந்து மந்திரியா தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் மன்னர் ஆகிவிட்டார். அந்த மன்னர் முகத்துக்கு பிறகு இவர் அந்த இடத்துக்கு வந்து விட்டார் என்பது குரான்ல இருக்குது. மன்னருக்கு அடுத்த நிலையில் ஒரு மந்திரியா இருக்கார். மந்திரியா இருந்தவர் மந்திரியாவே கடைசி வரைக்கும் இருந்தாரா மன்னர் ஆயிட்டாரான்னு கேட்டா, 101 வசனத்துல சூரா யூசுப்ல அவர் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு அல்லாஹ் சொல்லி கேட்டார், ரப்பி இறைவா கது ஆத்தைத்தனி மினல் முல்கி, எனக்கு இப்ப ஆட்சியை தந்து விட்டாய். அவரே சொன்னதா வருது. அப்ப எடுத்துட்டான்னு விளங்குது. வரலாறுலாம் தேட தேவையில்லை, வசனத்திலிருந்து ஆய்வு பண்ணிட்டு போகலாம். முல்கி, எனக்கு ஆட்சி எனக்கு நீ தந்திருக்கிறாய் அப்படின்னு அவர் பிரார்த்தனை செய்ததாக வந்ததுனால அது போக அவர் மன்னராவும் ஆகிவிட்டார். கடைசியில பாப்பாக்கு பாலம் வந்த பிறகு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் மந்திரி இருந்த மன்னர் மண்டை போட்டிருப்பாரு. அடுத்த நேரத்தில் இவர் இருந்த காரணத்தினால இவர் என்ன பண்ணிட்டாரு, இது மாதிரி ஆயிட்டார் என்பது இதோட 102 இந்த யூசுப்புடைய வரலாறு முடிஞ்சிருது. இதுல வந்து யூசுப் நபியை பத்தி சொல்லக்கூடிய மற்ற கதைகள்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கல்யாணத்துல வரைக்கும் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க பாக்குறீங்களா. இல்ல திருமணம் ஓதும் போது அல்லாஹும் அல்லி பைனகுமாண்டு ஓதி பைன யூசுப் சுலைஹா, யூசுப் சுலைஹாவை போல எங்க இந்த தம்பதிகளை சேர்த்து வைப்பாயாக பிரார்த்தனை பண்றாங்க. கல்யாணங்கிறது மனிதன் வாழ்க்கையில ஒரு தடவை ரெண்டு தடவை ஏற்படக்கூடிய ஒரு அரிதான வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு செய்யற பிரார்த்தனையாச்சும் ஒழுங்கா செய்யக்கூடாதா? நம்ம நல்லா இருக்கிற மாதிரியா செய்யக்கூடாதா?
யூசுஃபையும் ஜுலைகாவையும் போலன்னா ஐயோ ஜுலைகாண்டா யார் அப்படி ஆள் இருந்தாங்களா? அந்த பொம்பளைக்கு இது ஒரு ஜுலை வேண்டாவது குரான் ஹதீஸ்ல இருக்குதா? அதுவும் கிடையாது. அந்த பொம்பளை ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்திருக்குதா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? அப்ப இன்னொருத்தம் கொண்டாடி இம்ராத்துல் அசீஸ் அல்லா குரான்ல சொல்றான், அசீஸ் பை மனைவிண்டு. இன்னொருத்தம் கொண்டாடி பிடிச்சிட்டு யூசுப் நபி கொண்டாட்டினா அல்லா ஒத்துக்கிறானா? யூசுப் நபியே நாளைக்கு மறுமையில கேஸ் போடுவாரா இல்லையா? அல்லாட்ட வழக்கு போட்டுருவாரு, யாருலாம் எனக்கு வந்து யாரோ ஒரு பொம்பளை பிடிச்சி ஏன் கொண்டாடிங்கிறாங்க அப்படின்னு கேளுமா? வழக்கு போட்டாருன்னு சொன்னா எந்த ஆதாரத்தை நீங்க சொல்லுவீங்க? அதுக்கு யூசுப் நபி வந்து ஏன் அவர் இந்த பொம்பளை மனைவின்னு எதை வச்சு சொன்னேன்? அல்லா உனக்கு சொல்லி தந்தானா? அல்லா அனுப்புன தூதர் சொல்லி தந்தாங்களா இல்லையில? அப்புறம் ஏன் ஏமா நீங்க பழிச்சு மாத்திட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் மறுமையில கேஸ் வராது நினைக்கிறீங்களா? அப்ப கல்யாணங்கிற பேர்ல பிரார்த்தனைங்கிற பேர்ல எதுக்கு இந்த யூசுப் சுலையா ஏன் சொல்லணும்? யூசுப் சுலையாவ போல வாழன்னு சொல்லி இருந்தால் ரசூல் சல்லா சொல்லி தந்திருக்க மாட்டாங்களா? அவங்க தங்க மகளுடைய கல்யாணத்துக்கு பண்ணாங்களா? சஹாபாக்களுடைய திருமணத்துக்கு பண்ணாங்களா? அவங்க திருமணத்துல இந்த மாதிரி என்னை வந்து யூசுப் சுலையா போல வாழ வைப்பாயான்னு கேட்டாங்களா? இல்ல, எல்லாம் போய் அந்த துவாவை அம்பிட்டு போய் மூசா சபூராங்கிறான். மூசாவுக்கு சபூராதான் பொண்டாடினு யாரு உங்களுக்கு சொன்னா? ஐயூப் ரஹீமா மனைவி இல்லாட்டி நீங்க பழி சொன்னவளாக மாட்டீங்களா? அப்ப இதெல்லாம் வழங்க மாட்டேன். இந்த மாதிரி துவாலம் செய்யக்கூடாது. திருமணங்கள்ல செய்யற துவா என்னன்னு கேட்டா, பாரக்கல்லாஹு லக்கு, தவிர பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த திருமணத்திலையும் வேற துவா செஞ்சதே இல்லை. நம்ம ஓதக்கூடிய தாலி கட்டுறதுன்னு ஒன்னு உண்டாக்கிட்டு அந்த நேரத்துல ஓதணும்னு சொல்லி கரெக்டா அலி பாத்திமாங்க துவாவுல சொல்லிக்கிட்டே வருவா. கடைசியில பையன் அலிக்குன்னு பாத்திமான்னு கொஞ்சம் சவுண்டா சொல்லுவார் அஜருக்கு, அப்பதான் கட்டுவா கழுத்துல. இது யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்தா? எந்த குரான்ல இதெல்லாம் இருக்குது? எந்த ஹதீஸ்ல இருக்கு? எந்த சஹாபிக்கு இப்படி கல்யாணம் நடந்துச்சு? இவர்கள் வந்து காசு கிடைக்கும் நினைப்பான். பொருள் குறைவா இருந்தாலும் பயன் நிறைவா இருக்கும். அதுக்கு பேரு தான் பரக்கத். இதான் மனுஷனுக்கு வேணும். லட்ச லட்சமா சம்பாதிக்கிறது தேவையில்லை. கொஞ்சம் அல்ல தந்தானா அதுல நம்ம தேவை நிறைவேறணும். எவன்ட்டு கடை வாங்காம, எவன்ட்டு பல்ல காட்டாம, எவன்ட்டு பிச்சை எடுக்காம, அப்படிலாம் இல்லாம நம்ம போயிட்டு இருக்கோமா? அதான் பரக்கத். லட்சம் ரூபாய் எனக்கு தந்து 1.5 லட்சம் கடனாளி வந்த எண்ணத்துக்கு அது 1 லட்சம் எனக்கு தந்துவிட்டு 1.5 லட்சம் கடன் வாங்க வச்சுட்டா அது ஒரு வாழ்க்கையா? 10 லட்சம் எனக்கு கொடுத்துட்டு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி 20 லட்சம் பட்ஜெட் போட்டு நான் என்ன பண்ணுவேன்? 10 லட்சம் எனக்கு தந்துவிட்டு 10 லட்சம் பெருசா தெரியும், அடுத்த வாரம் ஆபரேஷன் பண்ண சொல்லிவிட்டாங்க 20 லட்சம் செலவு தான், என்ன பண்றது? இது ஒரு வாழ்க்கையா? ரொம்ப கேட்க கூடாது. நம்ம அல்லாட்ட என்ன கேட்கணும்? நீ கொடுக்கற ரொம்பவா இருந்தாலும் சரி, கொஞ்சமா இருந்தாலும் சரி, அதுல எங்க தேவை நிறைவேறணும். 100 ரூபாய் கூட கொடு, தேவை நிறைவேறணும். காசுக்கு காசு தான் தேவை. 100 ரூபாய்க்கு கூட இல்ல எனக்கு தேவை நிறைவேறணும். அவன் வாழ்க்கையில எவன் கையேண்ட மாட்டான், கஷ்டப்பட மாட்டான், சோத்துக்கு பஞ்சம் இருக்காது, டிரெஸ்ஸுக்கு பஞ்சம் இருக்காது, பரக்கத்துனா தானே வீட்டுக்கு பஞ்சம் இருக்காது, காசுக்கு பஞ்சம் இருக்காது, யார்த்தையும் கையேந்திர நிலை வராது. ஏன் தேவையற்ற செலவுகள் அவன்கிட்ட சக்தி இல்லைன்னா அது மாதிரியான செலவு எல்லாம் சுமத்த மாட்டான். இவ்வளவு அடங்கி போச்சு. இதை கேளுங்களுங்க, கல்யாணத்துல நல்லதை கேளுன்னா என்னமோ ஒண்ணு நம்மளை திட்டுறீங்க, இதெல்லாம் மாத்திரா மாத்திரான்னு சொல்லிட்டு எதை சொல்லித்தரோம்? கெட்டதா சொல்லித்தரோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேளுங்கன்னு சொல்றோம். அதனால இதுதான் கரெக்டானதுவா. ரெண்டாவது என்ன கேட்கணும்? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பத்தி கேட்கணும். அந்த சந்தோஷம் கூட எப்படி இருக்கணும்? மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்கணும். ஜமா பயனுக்குமா பீசை நல்ல விஷயங்களில் ரெண்டு பேரும் எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைப்பானாங்க. கிட்டல ஒண்ணு சேர்த்து கூடாது. வாங்க சினிமாவுக்கு போவோம், பொண்டாட்டி கூட மாட்டம் இருந்த பேரு. அல்ல புருஷன் கூப்பிடறான் பொண்டாட்டிய, சினிமா போயிட்டு போமா? அதெல்லாம் முடியாது. நல்லது கூப்பிடு வர்றேன், பயனுக்கு பிறகு கூப்பிடு வர்றேன், தொழில் பிறகு கூப்பிடு வர்றேன். மார்க்க அனுமதிக்கிறதுக்கு வேணா நல்ல விஷயத்தில் ஒண்ணு சேரணும்.
கெட்டதுல ஒருத்தவங்க திருத்திக்கணும். கணவன் கெட்டதை சொல்லும் போது மனைவி திருத்தணும், மனைவி கெட்டதை சொல்லும் போது கணவன் திருத்தணும். நல்ல விஷயங்கள் ரெண்டு ஒன்று சேர்ந்து போங்க. இதுக்கு மிஞ்சின துவாவா இருக்குது, உலகத்தையும் கேட்டாச்சு ஆகிறதும் கேட்டாச்சு. துன்யா எல்லாம் சேர்த்து ஒரு வரியில பெருமானா செல்லாசனம் பாருங்க, எவ்வளவு நச்சு. இந்த ஒரு வரியில உள்ள அர்த்தம் நீங்க ஒன்றும் துவாவில் இருக்குதா? ஒரு கருத்து ஆழம் இருக்குதா? ஆதம ஹவா புலங்குறீங்க, இவங்களா அந்த கதை எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன கதை? ஆதம இந்த பக்கம் எல்லாம் தூக்கி போட்டான், ஹவா அந்த பக்கம் தூக்கி போட்டான், 500 வருஷம் பிரிஞ்சு கிடந்தாங்க. நீ இவன் அப்படிதான் அப்படி பொய்யது அப்படி நம்பிக்கிட்டு அந்த துவா கேட்கும்போது எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, மாப்பிள்ளைய துபாயிலையும் பொண்டாட்டிய கும்பகோணத்திலும் போட்டு விட்டுறான். கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துல போய் நீ தானே கேட்ட, எனக்கு உள்ள விஷயம் நல்ல விஷயம் இது மக்கள்கிட்ட இருக்கிற காரணத்தால் சம்பந்தம் இல்லாட்டாலும் இதை சொல்ல வேண்டிய படிப்பினை. அடுத்தது என்னன்னு கேட்டா, அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வந்து புகழ்ந்து சொன்ன சில செய்திகள் என்னன்னு கேட்டா, மேராஜுக்கு போனாங்க இல்லையா, போகும் பொழுது மூன்றாவது வானத்தில் யூசுப் நபிய அல்லாஹ் எனக்கு காட்டினான் அப்படின்னு சொல்றாங்க. மேராஜில் பார்த்த நபிமார்கள் இவங்களும் வர்றாங்க, முக்கியமான ஆட்கள் தான் நல்லா காட்டினா மேராஜில். இந்த 25 பேரையும் கூட காட்டல, குரான்ல சொன்ன 25 பேரை கூட காட்டல, அதுல ரொம்ப தேர்ந்தெடுத்த ஆட்களை தான் காட்டுறான். அந்த இடத்துல இவர் வந்து நிக்கிறார். யூசுப் நபி என்ன, மூன்றாவது வானத்தில் பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 2307வது ஹதீஸ் புகாரியில இடம்பெற்றிருக்கிறத பாக்குறோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மன் அக்ரமுன் நாஸ், மனிதர்களிலே மகத்தான அந்தஸ்து பெற்றவர் யார் அப்படின்னு கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துக்காகும், யார் இறையச்சம் உடையவர் அவர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, லைஸ் அன்ஹாத நசலுக, இத பத்தி நாங்க கேட்கல, நாங்க வேறல கேக்குறோம், இறையச்சம் உடையவர்ங்கிறது நீங்க சிவ தன்மையை சொல்றீங்க, ஆள சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அப்படின்னா யூசுப் தான் சேர்ந்தவர். ஏன்னு கேட்டா, நபி இல்லா அவர் அல்லாவுடைய நபி, இப்னு நபி இல்லா அல்லாவுடைய நபியுடைய மக, அவர் இப்னு நபி இல்லா அவர் அல்லாவுடைய நபியுடைய மக, அவர் இப்னு ஹலீல் இல்லா அவர் அல்லாவுடைய ஹலீல் இருக்கார இப்ராஹிம் நண்பர் அவருடைய மக, அதனால் 4 தலைமுறை வந்துட்டனால இவர் தான் சிறந்தவர் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து புகழ்ந்து சொன்னதாக சஹீஹுல் புகாரியில 3353, 3374, 3383, 4689 ஆகிய ஹதீஸுகள்ல யூசுப் நபியுடைய இந்த பாரம்பரியத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டியதுன்னு செய்யறோம் பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த சிறையில தங்கியிருந்த விஷயத்தை சொல்லியாச்சு, யூசுப் அளவுக்கு நான் இருந்தேன்னா நான் கூட போயிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது புகாரில 3372 பாக்குறோம். இது இவ்வளவுதான் யூசுப் நபியுடைய வரலாறு. இதை தவிர ஹதீசுகள்ல இவ்வளவுதான் ஹதீஸ்ல கிடைக்குதுங்க, ஹதீஸ்ல வர்றது 3 செய்திதான் யூசுப் நபி பத்தி வருது, 3, 1, 4. என்ன 4 செய்தி? 3வது வானத்தில் பார்த்த செய்தி 1. இந்த 4 தலைமுறைக்கு ஒரு நல்ல நபியா வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அது 1. அவருடைய பொறுமையை ரசூலுல்லா பாராட்டுறாங்க இல்லையா சிறையில இருந்தத, அது 1. பாதி அளவு கொடுக்கப்பட்டார் முஸ்லீம்ல வரக்கூடியது 234. இந்த 4 செய்தியை தவிர யூசுப் நபியை பத்தி ஒண்ணுமே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல கிடையாது, உங்களதான் மத்தபடி ரசூலுல்லா சொன்னாங்க போய். இந்த 4 செய்தி தான் யூசுப் நபியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நீதி எல்லாமே சொன்னது நான் சொன்ன அவ்வளவு குரான்ல உள்ளதான். இந்த 4 தவிர பாக்கி இன்னைக்கு சொன்னது நேற்று சொன்னது எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருக்குறான்ல யூசுப் என்ற அத்தியாயத்துல உள்ளதான் அப்படியே என்ன உங்களுக்கு சொல்லி இருக்கு. இதை தவிர உள்ள பாக்கி என்னென்னவளோ எழுதி வச்சுக்கிறாங்களோ அவ்வளவும் இவர்களுடைய இட்டுக்கட்டின கதை, ஒரு ருசிகரமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கற்பனை செய்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்தபடியாக வேற நபிக்கு போயிருவோம், டைம் உனக்கு நாள் நெருங்கிட்டு இருக்க. அடுத்தபடியாக சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க ஒரு நபி, இதுக்கு அடுத்து வர்றாங்க என்பதற்கு சான்றுகள் இருக்கிறது. அப்ப சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் வந்து எந்த ஊர்ல இருந்தாங்கன்னு கேட்டா மதியன் என்ற ஊர்ல இருந்தாங்க அப்படின்னு குரான சொல்லு. மற்றவங்களுக்கு நம்ம ஊர் சொல்லவே இல்லை. சுஹைப் நபிக்கு சொல்லும் போது இலா மதியன அகாஹும் சுஹைபான் வருது. மதியனுக்கு வந்து என்ன சுஹைப் அனுப்பி வச்சோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். ஊர் பேரையே எல்லாம் சொல்லிட்டதுனால இவர் வாழ்ந்த இடத்தை ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை. ஊர் பேரை இன்னைக்கு இருக்கு அந்த மதியன், இன்னைக்கு அந்த மதியன் எங்க இருக்குன்னு கேட்டா, அதாவது ஹிஜாஸ், ஹிஜாஸ்னா இப்ப சவுதி அரேபியா, ஹிஜாஸ்ங்கிறது சவுதி அரேபியாவுக்கு சொல்லுவாங்க. சவுதி அரேபியாவுக்கு வந்து பக்கத்துல சாமு சவுதி அரேபியாவுடைய எல்லையில் இருக்காது, சாம்பட சிரியா,
சிரியாவுக்கு சவுதி அரேபியாவும் சந்திக்கிற எல்லையில அந்த எல்லையில இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் எது மதி என்கிற ஊர். அது ஊர் பேர் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பேர்ல இன்னைக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த பேர் சொல்லிட்ட காரணத்தினால ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி தேவையில்ல. நீ ஒரு மதியம் போய் டிக்கெட் எடுத்து சவுதியில இருந்தா டிக்கெட் எடுத்து பார்த்து வந்துடலாம். அப்படி கஷ்டம்லாம் கிடையாது. அந்த ஊருக்கு இவங்க வந்து சுஹைப் நபி அவர்கள் அனுப்பப்பட்டாங்க. இதுல ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். சுஹைப் நபியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விரிவுரையாளர்களும் நம்ம நீங்கள் எல்லாருமே அப்படி வழங்கி வச்சிருக்கோம். என்ன வழங்கி வச்சிருக்கோம் கேட்டா, இவங்க தான் மூசா நபிக்கு மாமனாரு அப்படிதான் எல்லாரும் வழங்கி வச்சிருக்காங்க. எப்படி எதை வச்சு வழங்குறாங்கன்னு கேட்டா, மூசா நபி வந்து அவரு நபி ஆகுறதுக்கு முன்னாடி இளைஞரா இருக்கும்போது ஒரு கொலை குற்றம் செஞ்சிட்டாரு. கொலைன்னா வேணும்னு கொலை செய்யல, அதாவது ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. ஒரு ஆள் வந்து இவரு இனத்துக்காரர் இஸ்ரவேல், இன்னொரு ஆள் வந்து இஸ்ரவேல் இல்லாத அந்த ஃபிரௌனுடைய இனத்துக்காரவங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன என்ன செய்யறாங்க, மூசா நபி பார்த்துட்டு என்னப்பான்னு கேட்டவன அவன் அந்த ஆள் கூப்பிடறான், யாரு இஸ்ரவேலுக்காரன், நம்ம ஆளு மூசா நம்ம ஜாதிக்காரர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு மூசாவே இந்த மாதிரி என்ன அடிக்கிறான் அடிக்கிறான்னு கத்தான். உடனே மூசா நபி வந்தார், என்ன பண்ணாரு, ஒரு குத்து விட்டாரு. என்னடா எங்களை அடிக்க போச்சு, ஒரு குத்து தான் விட்டாரு ஆளு காலி அல்ல அப்படி சொல்லி காட்டுறான் மூசா. அவர் கொள்றதுதான் கொள்ளல, சும்மா ஒரு குத்து விட்டாரு, அவன் நேரம் முடிய வேண்டியது இருக்குது, ஒரு குத்துன்னு ஆளு காலி ஆயிட்டான்னு சொல்றான் மூசா. இப்ப கலா ஆலை 28வது அத்தியாயத்தில் இதை பார்க்கலாம். 28வது அத்தியாயத்துல இந்த 18ல இருந்து பாத்துட்டு வந்தீங்கன்னா இந்த சம்பவம் வரும். வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, கொண்டுட்டாரா, கொன்ன உடனே ஒரு ஆள் ஓடியாடுறாரு. இவர் மூசா நபிக்கு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அந்த ஊர்ல இருக்காரு. மூசாவே நீ ஆளை காலி பண்ணிட்டீங்களே, எல்லாம் சேர்ந்து உனக்கு தேடிட்டு இருக்கிறாங்க, காலியாய் ஊரு விட்டு ஓடி போயிரு, நீ கொலை செஞ்சுட்டு உன்னை பிடிக்கிறதுன்னா ஆளு ஆளும் இனத்துல ஒரு ஆளை கொண்டு விட்டாரு. இஸ்ரவேலுங்கிறது அடிமை இனம் அந்த நாட்டில் வந்து, எகிப்துல வந்து இஸ்ரவேல் சமுதாயம் வந்து அடிமை இனமா இருக்கிறாங்க. கிபத்திங்கிற ஒரு சமுதாயம் ஆளு வர்க்கமா இருக்கிறாங்க. ஃபிரௌன் ஆளு வர்க்கத்தில் உள்ள ஆளு, இவர் வந்து அடிமை இனத்தில் உள்ள ஆளு. அப்ப அடிமை இனத்தில் உள்ள ஒருத்தன் வந்து ஆளு வர்க்கத்தில் உள்ள ஆளை காலி பண்ணிட்டாங்கன்னா, அந்த காலத்தில் ஜனநாயகம் தேர்தல் எல்லாமா இருக்குது, விடுவாங்களா, காலி பண்ணுவாங்களா, இல்ல விரட்டிட்டு வர்றாங்க, ஓடி போய் ஊரை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்துடுறாரு, ஊரை விட்டு வர்றாரு. இங்க வர்றாரு மதியன, மதியன் நகரத்துக்கு அவர் வந்த போது இருக்கு. இந்த மதியன் நகரத்துக்கு வந்தவன மதியனுக்கு சேவை அனுப்பப்பட்டாரு. உடனே அப்படி ஜாயின் பண்ணிடுறாங்க. மதியன்னா யார் ஊருக்கு வர்றாரு, இப்ப சுஹைப் நபி ஊருக்கு வர்றாரு. வந்த உடனே அந்த ஊருக்கு வெளியில என்னன்னா ஒரு கிணறு இருக்கிறது. இதெல்லாம் அந்த 28வது அத்தியாயத்துல 18ல இருந்து 25 வரைக்கும் 7 வசனம் பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் வழங்கும். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அந்த கிணறுல வந்து ரெண்டு பெண் தண்ணி அரைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரெண்டு பெண்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒதுங்கி நிக்கிறாங்க. இந்த கூட்டம் எல்லாம் காலியாகிற வரைக்கும் நெரிசலில் நிக்க முடியாம ஒதுங்கிட்டு நிக்கிறாங்க. அவங்க வந்து வர்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆட்டு ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஆடுகளுக்காக வேண்டி தண்ணீரை இறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் பார்த்தாரு, இன்னும் பொம்பளை மட்டும் அநியாயம் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் வேகமா போய் என்ன செய்யறாரு, ஒரு முருகன் அம்மன் ஆள் தானே, உடனே தண்ணீர் வாமான்னு கூப்பிட்டு என்ன வேணும் இந்த தண்ணி அப்படின்னு அடிச்சு கொடுத்துட்டாரு. இவர் ஒரு ஆடு சட்டமா இருந்தா அவங்க ஒன்று பிரச்சனை ஒன்று பண்ணல. உடனே இந்த ரெண்டு பிள்ளைங்களும் போய், ரெண்டு மகள் அந்த ரெண்டு பொருள் சகோதரிகளும் போய் அவங்க தகப்பனார்க்க சொல்றாங்க, இந்த மாதிரி சீக்கிரம் வண்டியில என்ன செய்வது, பொதுவாக எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியை தான் அவங்க எடுத்துட்டு வாங்க பிள்ளைக்கு. வந்த உடனே இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து நல்ல பலசாலியா இருக்கிறாரு, நம்பகமான ஆளா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போதே பலசாலி சேர்த்து விடுறாங்க. அப்படின்னா கொஞ்சம் பலம்லாம் காட்டுதான் நடந்தது, தண்ணி அரைச்சு வச்சுட்டா பலம்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்ப அவர் கவிகள் அணுங்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருக்கிறார். நம்பிக்கையான ஆள் தான் என்ன அர்த்தம், பொம்பளைகளுக்கு தண்ணி உதவி பண்ண காட்டல, நம்பிக்கையான ஆளு. பொம்பளைகளுக்கு தண்ணி அரைச்சு கொடுத்தா நம்ம ஒரு உதவி செஞ்சா என்ன செய்வோம், ஆம்பளை காட்டிக்கோம்ல, அவர் காட்டல, நம்பகமான ஆளா இருக்காரு. அதே நேரத்தில் பலசாலியாக இருக்கிறாரு, அம்பத்தூர் கூட்டு மத்தியில் வந்து நின்றுட்டு நாங்க எங்களுக்காக தண்ணி அரைச்சு தர்றாங்க, ஒரு வலிமை இருக்கணும், தைரியசாலியா இருக்காரு அப்படின்னு இவரை பத்தி அறிமுகப்படுத்தினோடனே அவங்களை கூட்டு வாங்க, அவரை கூட்டிட்டு வாங்க, அவருக்கு நம்ம சரியான கூலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூலி கொடுக்கறதுக்கு தான் கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்த உடனே இந்த மாதிரி விஷயத்தை அவர் சொல்றாரு, கச ஆலைகள் கசஸ் அந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன செய்யறாரு, ஊர்ல நடந்தது இந்த மாதிரி ஒரு ஆளை குத்துனது, காலியானது, வரட்டிட்டு தெரிகிறது, அதுக்கு பயந்துட்டு ஓடி வந்தது, வேற வழி இல்லாம நான் நிக்கிறேன் அப்படின்ற உடனே அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, பயப்படாதே, நஜவுத்த மினல் கோமில் வாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து நீ தப்பித்துக் கொண்டாய், உனக்கு ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இங்கே தங்கிக்க, உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி தர்றேன். ஆனா அது என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு 8 வருஷ காலம் என்ன செய்யணும், என்னுடைய வந்து வயல்ல வந்து வேலை செய்யணும், 8 வருஷ காலம் விவசாய வேலை செஞ்சேன்னு சொன்னா அதான் மகிர், அதை செஞ்சா தான் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தருவேன், 8 வருஷம் பண்றியா, அதுல ரொம்ப தாராளத்தன்மையா கேட்கிறாரு. 8 வருஷம் கண்டிப்பா பண்ணிடு, 10 வருஷம் பண்ணா நல்லது,
அதுதான் இருப்போம் அப்படின்னு அப்படி சொல்றாரு. ஒயின் அத்துமந்தம் ஆசிரியர் அப்படி சொல்றாரு. பத்து வருஷம் நீ வந்து ஒர்க் பண்ணு மகராக அது ஓகே சிறந்தது இருப்போம். ஆனா எட்டு வருஷம் நீ பண்றியான்னு கேட்டவன அவர் பொண்ண கல்யாணம் பண்றதா சரிங்கிறாரு. அப்ப திருமணத்திற்கு பாருங்க அந்த காலத்துல இருந்த இந்த மகருங்கிறதும் இருந்திருக்கிறத டவுரி இருக்குல்ல பின்னாடி ஒரு நாசமாகிட்டாங்க. அந்த காலத்துல என்ன இருக்காரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு எட்டு வருஷம் உழைக்கிறதுனா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் சம்பளம் பாருங்க. ஒரு மாசம் 3000 ரூபாய் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 30-36 ரூபாய் வருஷத்துக்கு 8 வருஷம் 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் அவ மகருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறாருன்னு பாருங்களேன். 8 வருஷம் உழைப்ப கொடுக்கறாருன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறாருன்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவதற்காக வேண்டி அந்த பெண்ணுக்கு செக்யூரிட்டியா இருக்கணும் இதுன்னு வேணாம் சொல்லிடுவேன் பல விஷயம் மண்டையை போட்டுருவேன் அந்த பெண்ணு தொடர்பு பண்ண கூடாது. அதுக்காக நல்ல கண்ணியமான முறையில மகர் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி 8 வருஷம் ஆன உழைப்ப அவர் கொடுக்கறாரு அந்த பெண்ணுடைய தகப்பனா இருக்க வேண்டி. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது அல்லாஹ் கூப்பிடுறான் மூசாவே நான் தான் இறைவன் பேசுறானே தலையை 8 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவரை விட்டு வர்றாரு. இந்த சம்பவம் வருதுல இது யாருன்னு கேட்டா இவர் தான் ஷுஐப் நபி அப்படின்னு சொல்லி எல்லா திருக்குறானுடைய விரிவுரை நூல்களிலும் எழுதி வச்சிருக்காங்க. சரி நம்மளும் கூட இருக்கு ஹதீஸ் இருக்கும் நினைச்சு நான்லாம் கூட சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துல. இப்ப இதை சொல்வதற்கு தான் இப்ப தேடி பார்க்கணும் இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு தேடி பார்த்தா சொல்ல சொல்லல இவர் தான் ஷுஐப் நபின்னு சொல்லல. எதை வச்சு சொல்றாங்கன்னா இந்த மதியங்கிற ஊர் வந்துருச்சான் மதியன் வந்திருக்கல மதியன் சுய வந்தாரு. இந்த மதியன்கிற ஊர்ல அது ஒரு காலகட்டமா இருக்கு இது ஒரு காலகட்டமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவர் மதியன்ல எந்த நிலையில இருந்தார் சுயவு நபி இவரே வந்து அடி வாங்கிட்டு இருந்தாரு ஊரை ஏத்துக்கிட்டு இருந்தாரு. இவர் பெரிய செல்வாக்கோடுலாம் இருக்குல்ல இவர் சொல்றாரு உன்னை அநியாயக்காரங்க தொட முடியாது நீ தப்பித்துக் கொண்டாய் நஜ உத்தமிழ் கோமு லாலிமீன் நம்ம கிட்ட வந்துட்டீங்களே யார் மருந்து இயலாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாரு. ஆனால் இது சுயபு நபியா இருக்க முடியாது. சுயபு நபி அந்த மாதிரியான பொசிஷன்ல அங்க இருக்கல உன்னே ஊரை விட்டு வெளியேற்றும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய நிலைமை என்னன்னா அடைக்கலம் கொடுக்கிற அந்த சில வரலாம் இருக்கல அவர் தன்னை காத்துக்கிறதுக்கு முடியாத நிலையில தான் ஷுஐப் நபி இருந்தாருன்னு அந்த வரலாறு பின்னாடி வருது. அவருடைய நிலைமையே பரிதாபமா இருக்கும் பொழுது நீ உன்னை பிறவன் ஒண்ணு உன்னை செய்ய முடியாது சரியான இடத்துல நீ வந்துட்டேன்னு சொன்னா இவர் வேற ஆளு ஊரு அதுதான் ஊரு அதுதான் மதியம் தான் ரெண்டுலயும் வருது நம்மளை பிரிக்க தேவையில்லை ரெண்டுலயும் எல்லாம் மதியம் சொன்னான்னு சொன்னா ஊர் அதுவா இருக்கலாம் ஒரே காலமா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது வேற காலமா இருக்கலாம் இது வேற காலமா இருக்கலாம் அதே ஊருக்கு அவர் போயிருப்பார் அப்ப ஒருத்தர் இருப்பாரு அப்புறம் ஏகத்துவம்னு சொல்லிடுவாங்க ஊரிலே இறைவனை வணங்கணும் அதுக்கு மேல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா அந்த ஓரின சேர்க்கையை வந்து எதிர்த்தாங்க லூத் நபி அவர்கள். அதே மாதிரி ஷுஐப் நபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சாரத்தை கூட எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே மேட்டர் தான் ஒன்னு அல்லாஹ் வணங்கன்னு சொல்லுவாரு ரெண்டாவது வந்து அளவு நூறுவே இந்த வியாபாரத்தில் மோசடி பண்ணாத அவர் அனுப்பப்பட்டது வந்து இந்த மாதிரியான கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காரு அவங்களோட வேலை இதுக்குன்னு ஒரு நபி அனுப்புறான்னு சொன்னா இதுல எவ்வளவு கவனம் இருக்குன்னு அல்லாஹ் எவ்வளவு கோவம் வரும்னு பாத்துக்கோங்க. லூத் நபி சமுதாயம் செஞ்ச வேலைக்கு ஒரு நபி அனுப்புறான் அது பயங்கரமான குற்றம் நமக்கே தெரியுது. ஆனா எது நமக்கு தெரிய மாட்டேங்குது அளவுல மோசடி செய்யறது 50 கிராம் குறைச்சு கொடுக்கறது உள்ளவனு வச்சு வெளியவனு கொடுக்கறது வாங்குறதுக்கு ஒரு படி விக்கிறதுக்கு ஒரு படி வச்சுக்கிறது அதுக்கு ஒரு தனித்த ராசி இதெல்லாம் நமக்கு குற்றமாக தெரிய மாட்டேங்குது. இதை திருத்த ஒரு நபி அனுப்பியிருக்கிறான் அதை திருத்த ஒரு நபி அனுப்புன மாதிரி இதுக்குன்னே ஒரு ஆள நபி அனுப்புறான்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மேட்ரு. அவர் சொன்ன பிரச்சாரத்தை பாருங்க அகாஹும் ஷுஐபா 7வது அத்தியாயத்துல 85-93 வரைக்கும் அவருடைய பிரச்சாரம் 7-85-93 ஒயிலா மதியன் அகாஹும் ஷுஐபா மதியன் நகரத்திற்கு அவர்களுடைய சகோதரர் ஷுஐபை அனுப்பி வைத்தோம் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் வழங்குது வெளியூர்காரர் இல்ல அவங்களுடைய சகோதரன் சொன்னதுனால அந்த ஊரை சேர்ந்தவர் கால யாக்கோம் யூதுல்லா மக்கள்கிட்ட அவர் சொன்னாரு அல்லாஹை வணங்குங்கள் மாலக்கும் இலாஹின் கைருஹு அல்லாஹ்வுத்தவர் உங்களுக்கு ஒரு கடவுள் இல்லை ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்றது இது எந்த நபி இந்த பிரச்சாரத்தை தவிர்க்க மாட்டாங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்க வேற யாரையும் வணங்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கஜாக்கும் பையனத்தும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடம் இருந்து அட்டாட்சியோட நான் வந்திருக்கிறேன் அவர் ப்ரூஃப் கொடுத்திருக்காரு. என்னென்ன அல்ல சொல்லப்படுறேன் குரான்லயே ஹதீஸ்லயோ ஷுஐப் நபி கொண்டு வந்த அற்புதம் என்னன்னு சொல்லப்படவில்லை. ஆனா அற்புதம் கொண்டு வந்தேன்னு அந்த மக்கள்கிட்ட சொன்னதுல இருந்து என்னமோ ஒரு அட்டாட்சி எல்லாம் கொடுத்திருக்கிறான் அதோ நிறுத்திக்கிறேன் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது அற்புதத்தை கொண்டு வந்திருக்கிறேன். எனவே கையில ஒரு மீசான் அளவு நிர்வாகிகளை முழுமையாக்குங்கள் அளந்தால் முழுசா அளந்து கொடுங்க நிறுத்தால் முழுசா அளந்து கொடுங்க வலா தபக சுன்னாச அஸ்யா ஆகும் மக்களுக்கு அவர்களுடைய பொருட்களை குறைத்து விடாதீர்கள் மக்களுக்கு வந்து அவங்களுக்கு உரிமையான பொருட்களை வந்து நீங்க குறைச்சிடாதீங்க என்று அவர் சொன்னார். மேலும்
இந்த பூமி சீர் சீர் இருந்த பிறகு பூமியில குழப்பம் செய்யாதையே, ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு, நாசமா கரையில திடீர்னு அநியாயம் பண்றீங்களே என்று அவர் சொல்கிறார். ஆளிக்கும் கயிறுக்கும் இன் குண்டு மூமினின், நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு நல்லது, அளவு நிறுவ மோசடி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். மேலும் அவர் பிரச்சாரம் பண்றாரு. அப்ப அவங்கள்ட்ட இந்த ஒரு தப்பு இருக்கிற விளங்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த கட்ட பஞ்சாயத்து மாமூல் இந்த அடி அடி பண்றது, மாமூல் வாங்குறாங்கல்ல ரவுடிகள்லாம் வந்து, இந்த மாதிரியான வேலைகள் அவங்களுக்கு தொழில் போல இருக்கு. அதையும் எல்லாம் சொல்லி அந்த நபி சொல்லி காட்டுறாங்க. மக்களை எச்சரிக்கிறதுக்காக வேண்டி, பயங்காட்டுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு பாதையிலையும் உட்கார்ந்து கொள்ளாதீர்கள். பாதையில் உட்கார்ந்து மிரட்டுற ஆளுகளை, என்னது இங்கிட்டு போறியா, 100 கொடுத்துட்டு போ, 50 கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? அந்த மாதிரி மக்களை வந்து பாதையில உட்கார்ந்து கொண்டு மக்களை மிரட்டாதீர்கள். இரண்டாவது தசுத்தூன் இல்லாகி மண்ணா மனபிகா, நம்பிக்கை கொண்ட மக்களை வந்து நல்வழியை விட்டு தடுக்காதீங்க. அது செஞ்சிருக்கிறாங்க, இவர கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறது ஒரு வேலை, மக்களை வந்து மிரட்டி பணம் பறிக்கிறது ஒரு வேலை. பணம் பறிக்கிறதுக்கு எந்த நியாயமும் வேண்டியது இல்லை என்று இருந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய இந்த பொருள் முதல்வாதம் அந்த 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 சித்தாந்தம் தான் ஆரம்பிக்குது. பணம் சம்பாதிக்க என்ன வேணாலும் செய்யலாம், பணம் தான் குறிக்கோள், அதை தவிர ஒண்ணும் கிடையாது வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தில் உள்ள சமுதாயமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இன்னும் சொல்லி காட்டுற ஒதுக்குறு இது குந்தும் கலியலன், சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு கம்மியான எண்ணிக்கையில நீங்க இருந்தீங்க ஒரு காலத்துல, ஒரு கஷ்டம் இருக்கும், அல்லாஹ் உங்களை அதிகமாக்கி இருக்கிறான். ரொம்ப மைனாரிட்டி சமுதாயமா இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்துல, அல்லாஹ் வந்து அதிகமாக்கி இருக்கிறான், அதை சிந்தி பார்க்க மாட்டீங்களா? ஏற்கனவே குழப்பம் செய்தவர்களுடைய முடிவு என்ன ஆனது என்று ஆராய மாட்டீர்களா அப்படின்லாம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா பதிலு? காலல் மலவுள்ளதி நஸ்தபுருமின் கௌமிகி, அவரது சமுதாயத்தில பிரமுகர்கள், ஆணவம் முடித்த பிரமுகர்கள் சொன்னார்கள், உன்னை வெளியேற்றுவோம், வெள்ளதின் ஆவணும் ஆக்க உன்னை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்களே அவங்களையும் வெளியேற்றுவோம், மின் கரியத்தினா எங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுவோம். இதுதான் எல்லா காலத்திலும் உள்ளது. சத்திய வச்சுன்னா உறவு தொலைக்கிறேன், ஊர் நீக்கம் பண்ணிடுவோம். இதேதான் அதே 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 ஆணவம் பிடிச்ச கூட்டம் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்காருங்க. காலல் மலை உள்ளதை நஸ்தபூமின் கோமிகி, அவரது சமுதாயத்தில் ஆணவம் பிடித்தவர்கள் சொன்னார்கள், ஆமனுமாக்கமின் கரியத்தினா அவ்வளவு தவுது இல்லத்தினா ஒன்னும் எங்க வழிக்கு பழைய வழிக்கு திரும்பி இருந்தீங்க இல்லைன்னு சொன்னா உனக்கு வெளியேற்றுவோம். நீ பஞ்சாயத்துல ஜமாத்துல பயன் போடுவோம், பயன் போட்டு தப்புன்னு ஒத்துக்கிறேன்னு இல்லைன்னா உன்னை வந்து நீக்கிடுவோம். இன்னைக்கு பாரு அப்படி திரும்புது. இதே வாசகம், இதே மாதிரி அபிஜகளும், இதே மாதிரி சுயப்பு நபில இருந்த அவர் சமுதாயத்தில் ஆணவம் பிடித்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். சத்தியத்தை சொன்னதுக்காக வேண்டி இந்த மாதிரியான ஊர் நீக்க மிரட்டல் யாருக்கு பண்ண மாட்டான்? வரதட்சணை வாங்குறானே உன்னை நீக்கணும்னு சொல்ல மாட்டான். வரதட்சணை வாங்குவான் அவனை நீக்க மாட்டாங்க. வட்டிக்கிற வச்சிருப்பான் அவனை நீக்க மாட்டாங்க. வச்சாரத தொழிலா பண்ணிட்டு இருப்பான் அவனை நீக்க மாட்டாங்க. ரொம்ப அக்கிரமம் பண்ணுவான் அவனை நீக்க மாட்டாங்க. யாரை நீக்குவாங்க? குடிச்சிருந்து பள்ளியாசல படுத்து கிடப்பான் அவனை நீக்க மாட்டாங்க. எல்லாம் வணங்குகிறான்னு சொல்லட்டுமே, ஊர் நீக்கிறோம் ஊர் நீக்கிறோம் உன்னைய என்ற அளவுக்கு கேடு கட்டவர்களாக எல்லா காலத்திலும் இருந்தாங்க. இப்பவும் நம்ம சமுதாயத்தில் இது மாதிரியானவர்கள் கையில இருக்கிறது. ஒண்ணுமில்லாம போயிருவாங்க, இருந்து ஒரு காலத்துல 2 வருஷம் நினைச்சு பாருங்க, தலைந்தர கூடாது அல்ல, ஒண்ணுமெல்லாம் தொடச்சிட்டே வர்றோம் அவங்களா காணாம போயிருவாங்க. சரி, அவரு அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லணும்? அவர் சொல்றாரு, கால அவ்வளவுக்குன்னா காரியின் நாங்க ரிட்டர்ன் ஆயிடுறோம், எங்களுக்கு பிடிக்காட்டா ரிட்டர்ன் ஆகுமா? பிடிக்கலடா, பிடிக்கல நாங்க வந்திருக்கிறோம், மார்க் பிடிக்கல நாங்க வந்திருக்கிறோம், பிடிக்காட்டால நாங்க வருவோமா? அப்படி நாங்கள் வந்தால் கதிபா அல்லா மேல நாங்கள் பொய் சொன்னவர்கள் ஆயிருவோம். முதல்ல சரின்னு சொல்லிவிட்டு இல்ல இதான் சரின்னு சொன்னா பொய் சொன்ன பிறகு உறுதியா நிக்கிறேன்னு சொன்னான். சோயபுனப்படி அந்த உறுதியை நம்ம என்ன செய்யணும்? காட்டணும். அப்ப இன்முதுனா பி மில்லத்துக்கு உங்கள் மார்க்கத்தை நாங்க வந்தோம்னு சொன்னா நாங்க அல்லா மேல பொய் சொன்னவர்கள் ஆயிருவோம். ஒமா எக்கூனுலனா அண்ணா உதபியா, அதுல திரும்பி வர்ற பேச்சே கிடையாது. திரும்பி வெளியே வெளியேத்திக்க திருந்துறது, ரிட்டர்ன் ஆகுறது, வாபஸ் வாங்குறது, பின்வா அந்த விளையாட்டை கிடையாது. நாங்க ஆகிறதுக்காக வந்திருக்கோம், துணியாவுக்கு வந்தோமா? நாங்க மறுமைக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போல்டாக நெஞ்சாரவரே அடி சொன்னார். சொல்லிவிட்டு அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். இவர் ரொம்ப எவ்வளவு நாளையே நடந்திருக்கு, ஒரு நாளா இதே பல காலம் நடந்திருக்கு. ரப்பனா அப்தஹ பைனனா வபைன கௌமினா பில்ஹக், இறைவா எங்களுக்கு எங்கள் சமுதாயத்திற்கு மத்தியில் சத்தியமான ஒரு தீர்ப்பு அளிச்சது, முடிவு கட்டிடு, நீ தான் தீர்ப்பு அளிக்கிறவன், இனிமே நீங்க தாங்க முடியல அப்படின்னு அவர் பிரார்த்தனை செஞ்சாருன்னு வழங்குது. அதோட என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவரை பின்பற்றினா பின்பற்றினால் போய் பாத்தும் இன்னக்கும் இதெல்லாம் காசிரும். முக்கியமான விட்டுருவாங்க, எப்பவுமே முக்கியமான ஒரு பிரமுகர் ஒருத்தர் வந்தாரு அவரை கண்டுக்க மாட்டாங்க, சாதாரண ஆளுக்கு வந்து மிரட்டுவாங்க, நீ அவங்க பின்னாடி போன நடக்கிறது வேற. அதே மாதிரி நீங்கள் சுவைபை பின்பற்றினீர்களே ஆனால் பெரும் நஷ்டம் அடைவீர்கள், ஜாக்கிரதை என்று மக்களை மிரட்டுறாங்க.
இவங்களை அல்லாதவன் தான் அப்படி பார்த்துட்டே இருந்தான். ரஜிபா பெரும் சத்தம் அவர்களை தாக்கியது. வழக்கம் போல சத்தம் பெரும்பாலும் அழிக்கிறது வரும். தாக்கியது வீடுகளில் காலை நேரத்தில் பிணமானார்கள். ராத்திரியில் ஒரு சத்தம், காலையில் போனோம். இதான் உங்களுடைய கேள்வி. ஊர் நீக்குவேன், அது நீக்குவேன், இது நீக்குவேன். சத்தியத்தில் நிற்கிறவன் அநியாயக்காரன் நீக்க ஒன்னும் ஆகாது. உனக்கு நல்லது சொன்னவன் நீக்குவேன் நீக்குவேன் இருந்தீங்கன்னா இதுதான் கதி. இது வரும் அவர்களுக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அல்லதீன கதபு சுஹைபன், சுஹைபை பொய்யரன யார் கருதினார்களோ, கல்லம் எகனோ ஃபீஹா, அந்த ஊரில் வசிக்காதவர்களை போல தொடர்ச்சி எடுத்துட்டேன். வசிக்காதவர்கள் இருந்த அறிகுறியை இல்லாம ஆக்கிவிட்டேன் அர்த்தம். அல்லதீன கதபு சுஹைபன், சுஹைபை பொய்யரன கூறியவர்கள், கானு ஹுமுல் காசிரீன், அவர்கள் தான் நஷ்டப்பட்டார்களே தவிர அவரை பின்பற்றியவர்கள் நஷ்டப்படல. உலகத்திலே நான் காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏழாவது அத்தியாயத்துல 93 வரைக்கும் உள்ள 85-93 சொல்றான். 11வது அத்தியாயத்திலையும் 84-95 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல சுஹைப் நபியுடைய பிரச்சாரத்தை சொல்றான். அதுலயும் அதே தான், மதியன அகாகும் சுஹைபா, மதியன் நகருக்கு அவருடைய சகோதரர் சுஹைபை அனுப்பினோம். கால யாக்கோம் எவதுல்லா, அல்லாஹ் வணங்குங்கள், மாலக்கு மணியில ஆயின் கைருகு, அல்லாவுக்கு உங்களுக்கு கடவுள் இல்ல. ஒலா தனக்கு சொல் மிக்கியால ஒரு மீசான், அளவு நிறுவல குறைவு செய்யாதீங்க. இன்னி அராக்கும் கயிறின், அதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, இவங்க நல்ல செழிப்பவர் இருந்திருக்கிறாங்க. அதாவது வறுமையா இருந்துகிட்டு யாரும் வறுமை இல்லை, ஒரு நாளைக்கு 50 நடக்குது, அது வருமானம் வராது, அதுக்காக ஒரு 50 கிராம் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு கூட நீங்க இருக்கலையா. இன்னி அராக்கும் ஹைரின், உங்களை நல்ல நிலையில் நான் காண்கிறேன். என்ன நல்லா தானடா இருக்கிறீங்க, பிரிக்க யாவாரம் தானே பண்றீங்க, நல்லா தான் பணம் பண வசதியோடு இருக்கிறீங்க, எதுக்கு போய் ஆசைப்படுறீங்க என்று அவர் சொன்னார் என்பதில் இருந்து நல்ல ஒரு வசதியோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டாரா, இது மாதிரி சொன்ன உடனே அவங்க கேட்கிறாங்க, யா சுஹைப், சுஹைபே முன்னோர்கள் வணங்குவதை விட்டுவிடுமாறு உன்னுடைய வணக்கம் தொழுகதான் கட்டளையிடுகிறதா, புதுசாக வணக்கம் தெரிய இந்த வணக்கம் தான் தூண்டுகிறதா அப்படின்னு கேட்டார்கள். அது முன்னோர்கள் வணங்கிய பல கடவுள் வணக்கத்தை அவர் கொண்டிருந்தாலும் வணங்குவாங்கல்ல, கேட்கிறாங்க இல்ல, எங்கள் முன்னோர்கள் வணங்கியதை நாங்கள் வணங்கக்கூடாது என்று நீ தடுக்கிறியா அப்படின்னு கேட்டா, அப்படி ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்திருக்கு என்பதை இதுல இருந்து விளங்கிக்கிறோம். அம்பாலினா மானசா, எங்க பொருளாதாரத்தில் நாங்க விரும்பினதை செய்வதை தடுக்கிறியா நீ, காசு எங்க காசு, யாவாரம் எங்க யாவாரம், நாங்க விரும்பினதை செய்வோம், அதை தடுக்க வந்துட்டியா நீ. அப்ப எங்க முன்னோர்கள் வழியில நாங்க செல்வதையும் எங்க பணத்தை நாங்க விரும்பின மாதிரி நாங்கள் பயன்படுத்துவதையும் தடுக்க வந்துவிட்டாயா என்று அவர்கள் கேட்டார்கள். அப்ப அவர் என்ன பண்றாரு, மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு, இவ்வளவு எச்சரிக்கை பண்றாரு, மக்களே இந்த மாதிரி நீங்க வந்து நபிமார்களை புறக்கணிக்காதீங்க, ஏற்கனவே நூகுடைய சமுதாயம் அழிஞ்சு போயிருக்கிறாங்க யாவத்தில் வச்சுக்கிறீங்க, ஹூதுடைய சமுதாயம் அதுக்கு முந்தி போயிருக்கு அதையாவும் வச்சுக்கிறீங்க, சாலிகுடைய சமுதாயம் அதுக்கு முந்தி போயிருக்கு அதையாவும் வச்சுக்கிறீங்க, லூத்துடைய சமுதாயம் உங்களுக்கு தொலைவெளியில் கிட்டத்தெல்லாம் போயிருக்கு, அப்ப லூத்துக்கு அடுத்து வர்றாரு. இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, லா எஜிரி மன்னக்கும் சிகாக்கி ஐயு சீபக்கும் இசலபா அசாப கௌம நூஹின் அவு கௌம ஹூதின் அவு கௌம சாலிஹின் உமா கௌம லூத்து மின்கும் பஈர், இந்த நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கு ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். லூத்து நபியுடைய சமுதாயம் அழிஞ்சு ரொம்ப நாள் ஆகல, கிட்டத்தெல்லாம் போயிருக்காங்க, யாவும் வச்சுக்க, இந்த மாதிரி தான் நபி சொன்னது கேட்க மாட்டேன்ட்டாங்க, அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க, கிட்டத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. காலத்தால் கிட்ட இருக்கிறாங்க. அப்ப அதனால தெரிஞ்சுக்கிறீங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க இப்படின்லாம் சொன்ன உடனே அவங்க அடுத்த பதில் சில நேரங்களில் வெளியேற்ற வேண்டாங்க. சில நேரங்களில் என்ன சொல்றாங்கன்னா, யா சுஹைப் மானக்கோ கசீரம் மாத்தக்குள், நீ சொல்றதுல பல விஷயம் விளங்கவே மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குதுங்கிறாங்க. அழகா சொல்றாரு, அளவுல குறை செய்யாது புரியலையா உங்களுக்கு, நிறுவையில குறைவு செய்யாது புரியலங்கிறாங்க. நீ சொல்ற ஒண்ணு வழங்க மாட்டேங்குது, நம்மள்ட்ட சொல்றாங்க, நம்ம சொன்னா உண்மை புரிய குழப்பாங்க, ஓடிட்டு புரிய மாட்டேங்குது, சரியா சொல்றத போட்டு குழப்பம்ன்றான், குழப்புறத போய் சரிங்கிறான். அதே மாதிரி இதெல்லாம் அப்படி வரலாறு அப்படியே திரும்ப வருங்க. அப்ப நீ சொல்றதுல நிறைய விஷயங்கள் வழங்க மாட்டேங்குது. ஒண்ணு இன்னால நராக்கபீனா லைவன், நீர் எங்கள்ல இருந்து பலவீனமான நிலையில் இருப்பதை நாங்கள் கருதுகிறோம். இப்ப அந்த சோபில வழங்கி போச்சு, என்ன சொல்றாங்க, நீ உள்ளதுல நீ மரம் வீக்கா இருக்கிற, நீ வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்றியா, எங்களுக்கு மேல கை வாங்கியிருக்க உங்க கை அதிகாரம் இருக்கா, காசு இருக்குதா, ஏதோ நீ மேல இருக்கிறியா, கீழே இருக்கிற நீ, எங்களில் நீதான் பலவீனமா இருக்கிற. ஒண்ணு நீ சொல்றது புரிய மாட்டேங்குது, ரெண்டு லவ்லா ரகுத்துக்களை ரஜமுனாக்க, உன்னுடைய சமுதாயம் மட்டும் இல்ல, உன் கூத்தம் உன் சொந்தக்காரங்க இல்லைன்னா உன்னை கல்லால் எரிஞ்சு கொண்டிருப்போம், அந்த ஆளுக்காக பார்க்க வேண்டியிருக்கு, உன் சொந்தக்காரங்களுக்காக பாக்கிறமே தவிர உனக்கு எந்த ஒரு வெயிட்டும் கிடையாது. மா அந்த அலைனா பி அசீஸ், எங்களை விட நீ வந்து மிகித்தவர் கிடையாது, எங்களுக்கு கீழே உள்ள ஆள் தான், ஒழுங்க தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இவர் என்ன பண்றாரு, நல்ல வேலைக்கும் குடும்பத்துக்காக வந்து நம்மளை உபயோகிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கல, உடனே அங்கேயும் நியாயத்தை பேசுறாரு, ஏண்டா அல்லாஹ் விட என் குடும்பம் உனக்கு பெருசா போச்சா, சரிடா பாப்போம், என் குடும்பத்துக்காக தான் நீ உபயோகிக்கிறேன், நீ செய் பாப்போம்,
என் குடும்பத்துக்கான என்னை விட்டு வைக்க தேவையில்லை. அல்லாவுக்கு பயந்து விட்டு வச்சா விட்டு வை, என் குடும்பம் ஏதாவது செஞ்சிருவாங்கிறதுக்காண்டி பயப்ப, அவருக்கு பாதுகாப்பு கிடைச்சு கூட வேணுங்கிறாரு. அந்த மாதிரி பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. அழைக்கும் என்னவா அல்லாஹ் விட என்னுடைய குடும்பத்தாரையும் சொந்தக்காரங்க வந்து பெருசா போயிட்டாங்களா? வராக்கும் அல்லாஹ் வந்து முதுக்கு நடத்தி கேட்டீங்களா? நீங்க அல்லாஹ் மறந்துடுவீங்க, என் சொந்தக்காரங்களுக்கு பயந்து என்னை ஒண்ணு செய்யாம இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, சொந்தக்காரனுக்காக செலவு வேண்டியதில்லை, செய்யவே செஞ்சீங்க. அதான் அவங்கள விட்டு போட விட விடமாட்டேங்கிறாரு. அவங்க விட்டுட்டு போ தயாரா இருக்காங்க, சொந்தக்காரங்க பேர சொல்லியா தப்பிச்சு போடான்னு விட்டா இவரு என்ன பண்றாரு? ஏமலா மக்கானத்துக்கும் செய்யற செஞ்சுக்க, அதெல்லாம் அந்த விளையாட்டுல வச்சுக்கிறாங்க, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற உறுதி என்ன செய்யறாரு சொல்லிட்டு, யாருக்கு இழிவு தரக்கூடிய வேதனை வரும் என்பதை அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவரை நம்ம காப்பாத்தணும், சோய்பை காப்பாத்தணும், நம்பிக்கை கொண்டவர்களை காப்பாத்தணும், அநியாயக்காரர்கள் இவரையும் வந்து என்ன காப்பாத்தணும், ஊரை விட்டு வெளியேற்ற சொல்லி இவருக்கும் சொல்லல. இவர் லூத் நபியை வெளியேற்ற சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்தை சொல்லும் பொழுதும் நம்ம அருளால் காப்பாற்றணும்னு சொல்றானே தவிர, நீங்க ஊரை விட்டு வெளியேறிடுங்க அவங்களை அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதற்கு குரானும் சொல்லப்படல, ஹதீஸும் சொல்லப்படல, நம்ம அருளால் அவரை காப்பாற்றினோம், ஊரை விட்டு போன்னு இவருக்கு சொல்லல, அல்லாஹ் சொன்னதான் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு வந்து, இவர்களுக்கு தோப்பு துறவுகள்லாம் ஜாஸ்தியா இருந்திருக்கு. இவர் மதியன் வாசிகளை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது தோப்பு வாசிகள் ஒரு வாசகத்தை யூஸ் பண்றான். தோப்பு வாசிகளும் தூதர்களை பொய்யரென கருதினார்கள் சொல்லிட்டு, அது வேற யாரும் நினைச்சிக்க கூடாது, இந்த இவருடைய சமுதாயம் தான். இது காலகம் சுவைபுன் அலா தத்தகுன், அவர் முகத்திலே சுவைபு வந்து சொன்னார், இறைவன் அஞ்ச மாட்டீர்களான்னு கேட்டாரு. மதியன் வாசிகள் சொன்னாலும் தோப்பு வாசிகள் சொன்னாலும் ரெண்டும் ஒரு சமுதாயம் தான், ரெண்டு பேருக்கும் மதியன் தான் வந்திருக்கிறாரு. தோப்பு வாசிகள் சொன்னதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, தோட்டம் துறவு செழிப்பு ஆறு நதி தண்ணி வசதி எல்லாம் இருந்திருக்கும், அந்த ஏரியாவில் தோப்புலாம் இருக்குன்னு சொன்னா ஒரு செழிப்பான ஏரியாவில் அவர் வாழ்ந்திருக்கிறாங்க, அந்த தோப்புக்கு சொந்தக்காரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் இதில் விளங்கிக்கிறோம். அவங்க என்ன சொல்றாரு, வழக்கமா எல்லா அனுபவமார்களும் சொல்ற சொல்றாரு, நான் நம்பிக்கைக்குரிய தூதரா இருக்கிறேன், எல்லா பயந்துக்கிறீங்கப்பா என கட்டுப்படுங்க, நான் உங்களுக்கு கூலி கேட்கிறேனா காசா இருக்கிறேன், இது சொல்றதுனால ஏதாவது லாபத்தை எதிர்பார்க்கிறேனா, இதே மாதிரி வழக்கமா உள்ளத நீங்க அளவு நிர்வாகிகள்லாம் குறை சொல்லாதீங்க குறைக்காதீங்க இதெல்லாம் சொன்ன உடனே பழையபடி சொல்லிட்டாங்க. அந்த மூணாவது குற்றச்சாட்டு, இன்னமா அந்த மிரல் முசாஹரீன், உனக்கு எவன மந்திரம் வச்சுக்கிட்டான், நீ நான் சொல்லல உனக்கு எவனை சூனியம் பண்ணிவிட்டான், என்னமா அந்த மினல் முசாஹரின், நீ சூனியம் வைக்கப்பட்டுட்ட, உனக்கு எவனை சூனியம் வச்சு விட்டாங்க என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், எங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் உன்னை பார்க்கிறோமா, அந்த இல்லா பசர் மிசுனா, எங்களை மாதிரி ஒரு மனுஷனாத்தான் உன்னை பார்க்கிறோம், இன்னொன்னு கிரமினல் காதிபீன், நாங்க பொய்யனாத்தான் உன்னை கருதுறோம். அதோட இருந்தா பரவாயில்லை, சவால் பஸ்கி தலையினா கிசபம் மினசமா இன்குட்டு மின சாதுகீன், நீ உண்மையாளரா இருந்தா வானத்துல மேல வானம் அதுல ஒரு துண்டு கரெக்டா புலம்பு எங்க தலையை வானம் இடிஞ்சு எங்க மேல அப்படி விழுந்து அழி பார்ப்போம் அப்படின்னு அவங்களே பயன்படுத்தி கொடுக்குறாங்க, அழிவு அவங்களா கேட்கறாங்க. நீ உண்மையாளராக இருந்தால் வானத்தில் ஒரு துண்டை இடிஞ்சு எங்க மேல உழைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொன்னார்கள். உடனே அல்லா என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, வானத்தை இதுக்கு இடி வைக்கணும் ஒரு சத்தம் தானே, அதை விட சின்னது போதுமே, நான் உங்களை அழிக்கிறதுக்கு வானத்தை அடிஞ்சு விட வைக்கணும்னு தேவையில்லை, ஒரு சத்தம் தான், உடனே காலி பண்ணிட்டோங்கிற விஷயத்தை வந்து 26வது அத்தியாயத்தில் 176 முதல் 189 வரை உள்ள வசனங்களும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். சுஹைப் நபியை பொறுத்த வரைக்கும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கல, குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த விவரங்களை தவிர ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்லையும் இவரை பத்தின எந்த ஒரு இதுவுமே இல்லை. சுஹைப் நபியை பத்தி அவர் சொன்னார் இவர் சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, நபிகள் நாயகம் சுஹைப் நபி அப்படி சொன்னாங்க ஏதாவது கிடைக்கல, என்ன கிடைக்கல, அல்லாவும் ரசூலும் சொல்லலன்னா வரலாறு சொல்ல இயலாது. சுஹைப் நபியை பொறுத்த வரைக்கும் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த விவரங்களை தவிர வேறு எந்த விவரங்களும் சொல்லப்படவில்லை. இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம போதும், அவர் ஒரு இறை தூதர், ஓரிறை கொள்கையை போதித்தாரு, அளவு நிறுவை மோசடி செஞ்சாங்க அதை கண்டிச்சாரு, அது அறிவுசாலியா இருந்தாரு, எதுக்கு மயப்படல, மிரட்டி பார்த்தாங்க ஓசி பார்த்தாங்க ஒண்ணும் செய்யல, அந்த சமுதாயத்தை வந்து எல்லாம் இணைஞ்சுதான் அழிச்சு விட்டான், இவ்வளவு நம்ம போதும், இவ்வளவு அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மேட்டராச்சா, ரெண்டு நபி முடிச்சு விட்டோம். அடுத்து ஒரு நபி, இந்த நபி சீக்கிரம் முடிச்சிடலாம், இவரை பத்தி ஜாஸ்தியா சொல்லப்படவில்லை. அடுத்த நபி யாருன்னு கேட்டா அய்யூப் நபி அவர்கள். அய்யூப் நபியை பொறுத்த வரைக்கும் அய்யூப் நபி கிஸ்ஸாவை வந்து நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நபிமார்களை பயன் பண்ண வருவாங்க கிஸ்ஸாவில், அய்யூப் நபி கிஸ்ஸா மட்டும் ஒரு வாரம் வரும், அவ்வளவு சொல்லுவாங்க கதை கதையா சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் அய்யூப் நபி சொல்றாங்க பாருங்களேன், அவர் நோய் வந்துச்சு புழு புழுத்து போச்சு, புழுவை எல்லாம் பிடிச்சி பிடிச்சி மேல விட்டு வரலாம், நல்லா சாப்பிடும் நல்லா சாப்பிடும், புழு ஒரு உடம்பெல்லாம் அரிக்குமா, அந்த புது கீழே விழுந்தா கூட ஒருத்தருக்கு மேல போட்டுக்குவானா அப்படின் பாறான், அவர் கொண்டாட்டி கூடையில தூக்கிட்டு போய் என்ன செய்வான், அவர் இனி போவையாளாதான் கூடையில தூக்கிட்டு அழையுமா, வீட்டு வேலை செஞ்சு அதுல கூலி வாங்கி இவரை காப்பாத்திக்கிறோமா அந்த கொண்டாட்டி,
அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டு வரைக்கும் கேட்க மாட்டேன்டாங்களாம். இந்த மாதிரி ஆளுடைய நோய் நமக்கும் ஒட்டிக்கிறோம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு புறக்கணிச்சுட்டாங்களாம். கூந்தல வெட்டி வச்சு வித்துட்டு சோறு குடிச்சான் அந்த பொம்பளை, கூந்தல வெட்டி வித்துட்டு சோறு குடிச்சு, இப்படி எல்லாம் பயங்கரமா கதை விட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே போய் இப்படி அல்லாவும் சொல்லல, அல்லாவுடைய ரசலும் சொல்லல. என்ன இருக்குதுன்னு கேட்டா, அய்யூப் நபிய வந்து ஒரு பிரார்த்தனை செஞ்சான்னு வருதுங்க. இதெல்லாம் டெவலப் பண்றது, அந்த கருவை வச்சுக்கிட்டு குர்ஆன் ஆயத்தை வச்சுக்கிட்டு கதை டெவலப் ஆயிருச்சு. என்ன ஆயத்துன்னு கேட்டா 21வது அத்தியாயம் 83-84 ஆகிய இரண்டு வசனங்களில் அவருடைய துவா இடம்பெறுகிறது. அய்யூப் நபியை பத்தி அதிகமா வரக்கூடியன்னு கேட்டா, அவர் அல்லாட்ட ஒரு துவா செய்யறார். அது எங்க வருதுன்னு கேட்டா 21வது அத்தியாயம் அம்பியாங்கிற அத்தியாயத்துல 83-84 என்ற இரண்டு வசனங்களில் என்ன சொல்றான் கேட்டா, ஓ அய்யூப, அய்யூபையும் நினைவு கூறுங்கள். இதுனாதா ரப்பஹு, அவர் தனது இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார். என்ன பிரார்த்தனை செய்யறாரு? இன்னி மசனிய லுர்ரு, இறைவா எனக்கு பெரிய தீங்கு ஏற்பட்டு விட்டது, பெரிய நோய் கஷ்டம் ஏற்பட்டு விட்டது. அந்த அருகமூர் ராகிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் பெரிய கருணையாளனா இருக்கிற, நீ தான் எனக்கு ஏதாவது செய்யணும் என்று கேட்டார். அவர் பிரார்த்தனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ் சொல்றோம், நாம் ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு ஏற்பட்ட அந்த தீங்கை நாம் அகற்றினோம். ஆகும் அவரது குடும்பத்தாரை அவருக்கு வழங்கினோம், அவர்கள் போன்றவர்களையும் வழங்கினோம். ரஹமத்தும் நிந்தினா, நமது அருளால் அவருக்கு கொடுத்தோம். விக்ராலில் ஆபிதீன், வணங்கக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பனையாக இப்படி செய்தோம். இவ்வளவுதான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டிருக்காருல, அப்ப துன்பம்னா என்ன கஷ்டப்பட்டாராம். நோய் வந்துச்சான், நோய் வந்து அவரோட கேட்க மாட்டேன்டாரான். இன்னொரு 70 வருஷம் நோயால நான் இருக்கிறேன், அந்த அந்த அனுபவிச்சதுக்கு பிராயசித்தான் இது. இதெல்லாம் கட்டுக்கதை. நோய் வந்தா எல்லாரும் கேட்கற மாதிரி அவர் நல்லாட்ட கேட்கிறாரு. நோய் ஒரு கஷ்டம் இல்லாத நோய் வந்திருக்கும், தெரியாத நோய் வந்துருக்கு, பெரிய நோய் வந்திருக்கு, கேட்டாரு கொடுத்தோம், முடிஞ்சு வச்சுக்கல. இதோட நிறுத்திக்கணுமே தவிர இதுக்கப்புறம் வந்து நம்ம டெவலப் பண்ணக்கூடாது. இது ஒண்ணாச்சா. அடுத்து என்ன தெரியுமா? அடுத்து வந்து 38வது அத்தியாயம் 2வது இடம். 38வது அத்தியாயத்துல 41, 42, 43, 44 வசனம், மொத்தம் 6 வசனம் தான் இவரை பத்தி வருது. அதாவது 21வது அத்தியாயத்தில் ஒரு 2 வசனம், 38வது வசனத்துல அத்தியாயத்தில் வரிசையா ஒரு 4 வசனம். அந்த 4 வசனம் என்ன சொல்றது பாருங்களேன். ஒதுக்குர் அப்தனா அய்யூப், நமது அடியார் அய்யூபை நினைவு கூறுங்கள். இவனாதா ரப்பஹு, அவர் தனது இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார். இன்னி மசனிய சைத்தானு, சைத்தான் வந்து எனக்கு பெரிய அதாபையும் வேதனையையும் எனக்கு பெரிய கஷ்டத்தையும் தந்து விட்டான். சைத்தான் ஏன் சொல்றாரு கேட்டா, கெட்ட விஷயங்களை சைத்தானோட சேர்க்கிறது ஒரு மரபு. நபிமார்கள் அப்படிதான் செய்வாங்க. யா நீ வந்து எனக்கு கெட்டதை தந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. யாரெல்லாம் அந்த சைத்தானால இப்படி வந்துருச்சேன்னு சொல்றது கேட்கறது வந்து மார்க்கத்துல தப்பு இல்ல. அல்ல அவர் கேட்டதை சொல்லி காட்டுறதுனால நம்மளும் கேட்கலாம், சைத்தான் இந்த மாதிரி எனக்கு வேதனையை தந்து விட்டான், சைத்தான் எனக்கு பெரிய சோதனையை தந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே. இது 41வது வசனம். 42ல என்ன சொல்றான்னு கேட்டா, அப்ப ஒன்னு பிரார்த்தனை ஏத்துக்கிட்டான். உருக்குள் ரிஜிலிக்க, உன்னுடைய காலால் வந்து ஒரு மிதி மிதிப்பீராக, மிதிச்ச உடனே ஹாதா முகத்த செலவன் பாரிதும் சராப், அந்த இடத்துல ஒரு குடிபானம், குளுமையான ஒரு குடிபானமும் குடிக்கக்கூடிய தண்ணீரும், குளிக்கக்கூடிய தண்ணீரும் உடனே அங்க தோன்றியது அப்படின்னு நல்லா சொல்றான். அவர் நோய்வாய்ப்பட்டாரு. அல்ல என்ன பண்றான், நோய் ஆகின்றவனு ஆயிரும், போன்றவனு போயிரும். அப்படி செய்யாம ஒரு தண்ணீரை அங்க உருவாக்கி குளிக்க சொல்றான்ல, குளி போயிரும். அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சு விட்டு குழி அதுல மருத்துவத்தை எல்லாம் வைக்கிறான். சும்மா ஆக்க முடியும் அல்லாவுக்கு. அவன் ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு ஸ்டைல செய்வான், ஒரே ஸ்டைல்லாம் கிடையாது. ஒருவர் ஆகுமா, ஒருவர் இப்படி செய்வான், ஒருத்தர் அப்படி செய்வான், ஒரு சத்தத்தை போட்டு அழிக்குவான், ஒரு தடவை என்ன செய்வான், வெள்ளத்தை கொடுத்து அழிப்பான், ஒரு தடவை வந்து வறட்சியில் போட்டு அழிப்பான். அவனுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அந்த மாதிரி சொல்றான் சொன்னான்னு சொல்லி 42 இருக்குது. அதுக்கடுத்து அகலகு, அவரது குடும்பத்தாரை அவருக்கு நாம் அன்பளிப்பாக கொடுத்தோம். அவங்க எல்லாம் ஒதுங்கி போயிருப்பாங்கன்னு வழங்கு, என்ன வழங்குதுன்னு கேட்டா, இவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பதான் அன்பளிப்பா கொடுக்க முடியும். கஷ்டப்பட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, அவர் குடும்பத்தாரை அவருக்கு அன்பளிப்பா கொடுத்தோம். எல்லாம் வந்து தெரிஞ்சு நோய் போடணும் வாங்கன்னு சேர்ந்துக்குவாங்க, அதான் நடந்திருக்கு. இப்ப மிசுலகும் ஆகும், அவர்களை போன்றவர்களையும் கொடுத்தோம். 4 புள்ள இருந்து 9 4 புள்ள சேர்த்து கொடுத்தான்ல, ரஹமத்தம் என்ன நமது அருளால் கொடுத்தோம் என்று சொல்லி 43வது வசனம் சொல்லிடுறான். அதுக்கடுத்து 44 என்ன செய்யறான் கேட்டா, உமது கையால் ஒரு புல்கட்டை எடுப்பீராக, 44 அதை கொண்டு அடிப்பீராக, சத்தியத்தை முறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி 44 சொல்றான்.
உடனே இருக்கு ஒரு கதை. இந்த 44வது வசனத்துக்கு என்ன இருக்கு ஒரு கதை. என்ன கதை? அவர் வந்து பொண்டாட்டியை வந்து 100 தடவை அடிக்கிறா, சத்தியம் பண்ணிட்டான், எனக்கு குணமானா 100 தடவை அடிக்குவேன் பொண்டாட்டிய. இப்படி யாராவது சத்தியம் பண்ணுவாங்களா? ஒரு நபி பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. இவர் குணமா வரதுக்கு பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இவர் இவருக்கு நியத் பண்ணாராம், எனக்கு குணமாச்சு என் பொண்டாட்டிய 100 தடவை வந்து அடிப்பேன் அப்படின்ட்டு. அப்ப சத்தியம் பண்ணிட்டாரு. அல்ல என்ன பண்ணா, சத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு புல் கட்டு எடுக்க வேண்டியது. புல்லுல 100 இருக்கும்ல, கீத்து கிட்ட நீர் 100 இருக்கும்ல, ஒரு தடவை அடிக்க வேண்டியது. 100 அடி அடிச்சாச்சு. 100 தடவை அடிக்கிறது சத்தியம் பண்ணிடலப்பா. 100 இழல் கொண்ட ஒரு புல் கட்டை எடுத்து ஒரே அடி அடி, சத்தியம் முறிஞ்சு விட்டது அப்படின்னு நல்லா சொன்னான் அப்படின்னு ஒரு கிஸ்ஸாவை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கிறிஸ்தா அப்படி அல்லா சொல்லல. அப்படி அல்லாவோட ரசு கொண்டாட்டி அடின்னு சொல்லப்படவே இல்லை. இங்க என்ன இருக்குன்னு கேட்டா, புல்கட்டை எடுத்து அடின்னு இருக்குது. அது ஒரு மருந்து உள்ள புல்கட்டா இருக்கு, மேல அடிச்சுன்னு சொல்லிருப்பான். அதாவது தண்ணி எப்படி மருத்துவம் ஆச்சு, அது தலைவர்கள் வருது. தண்ணி வருது, தண்ணியில குடிக்க சொல்றான், தண்ணியை குடிக்க சொல்றான். அங்கேயிருந்து மெடிசன் உள்ள மூலிகைகள் ஏதாவது இருந்திருக்கு, எடுத்து புல்கட்டை எடுத்து அடிச்சு கேங்கிறான். கொண்டாட்டி அடின்னு சொல்லல, கொண்டாட்டி நாங்க இல்லாம பிராக்கெட் போட்டு சேர்க்கிறாங்க. குரான்ல அப்படி மனைவி அப்படின்னு சொல்லப்படவே இல்லை. அந்த கருத்து தரவும் இல்ல. ஒரு நபி அப்படி செய்யவும் மாட்டாரு. ஒரு நபி வந்து இந்த மாதிரி கெட்ட சத்தியம் முடிக்கணும். மார்க்கத்தில் என்ன இருக்கு? ஒரு தீய சத்தியத்தை கொண்டாட்டி அடிக்கிறேன் சத்தியம் நிறைவேற்றணுமா? தொழுகுறான்னு சத்தியம் பண்ண தொழுவு, நோன்பு வைக்கிறான் சத்தியம் பண்ண நோன்பு வை, இவனை கொல்லுவான் சத்தியம் பண்ண கொல்லுவியா நீ? அப்ப என்ன சத்தியத்தை முடிக்கணும். கொண்டாட்டி அடிக்கிறேன்னு ஒருத்தர் சத்தியம் பண்ணாருன்னு சொன்ன சத்தியத்தை முடிச்சுட்டு அதுக்கு முன் நோம்பு நோம்பு வச்சு பரிகாரம் செய்யணுமே தவிர, என் கொண்டாட்டி யார் வாழ வெட்டுவேன் நான் சத்தியம் பண்ணிட்டேன், கொண்டா கையை வெட்ட போறேன், இப்படி செய்யலாமா, நீங்க செய்யலாமா, நாங்க செய்யலாமா, ஒரு நபி செய்வாரா? அப்படி ஒரு மார்க்கம் இருக்குமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படி இருக்காது. கொண்டாடி அடிக்கிறேன் சும்மா நீங்களா ஒரு கற்பனை பண்ணி சேர்த்திருக்கிறாங்க. ரசூலுல்லா சொல்லிருப்பாங்க, தேடுதல் பார்த்தோம், இப்படிலாம் கிடைக்கல. என்ன இருக்குன்னு கேட்டா, உன்னுடைய கையில புல்கட்டை எடுத்து அதை கொண்டாடி அவர் மேல அடிச்சுக்கிடுவார். அவர் மேல அந்த தடவை விட்டா சில மூலிகள் தடவுனாங்க, அது மாதிரி என்னமோ பண்ணிருக்கிறான். அப்படித்தான் விளைவிக்கணுமே தவிர மனைவி அடின்னு சொல்லி வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இதை முடிக்கும் போது எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னும் வஜதுனாக சாபிரன், அவரை ரொம்ப பொறுமைசாலியாக நம்ம கண்டோங்கிறான். பொறுமை இல்லாதுன்னு காட்டுறாங்க, பொறுமைசாலி சர்டிபிகேட் கொடுக்குறான். அல்ல, இவர் என்ன செய்யறாரு, கோவிச்சுட்டு பொண்டாட்டி 100 தடவை அடிப்பேங்கிறாரு. இது வந்து ஒரு பொறுமைசாலி செய்யற வேலையா? அல்ல, எந்த ஆயத்துல ஒரு பொறுமைசாலின்னு காட்டுறானோ அந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு பொறுமை இல்லாதன்னு காட்டுறாங்க. அந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, அவர் பொறுமை இல்லாத அவசரக்காரராக காட்டுறாங்க. ஒண்ணு அடுத்து ஒரு பாயிண்ட் வழங்கன்னு, நாம ஒரு சத்தியம் செய்யறோம். சத்தியம் செய்யறோம்னா என்ன சத்தியம் செய்யறோம்னு மனசுல நினைக்கிறோம், அதுதான் சத்தியம். இவர் 100 தடவை அடிக்கிறேன்னு சத்தியம் பண்ண வச்சுக்கணும், அடிக்கிறேன்னா புல்கட்டுல அடிக்கிறேன் சத்தியம் பண்ணாரு, அடிக்கிறேன்னா நெசமா ஆட்டி சவுக்கு எடுத்து முதல்ல அடிக்கணும், அதனால அவர் செஞ்ச சத்தியம். செஞ்சதுல நிறைவேற்றணு, செஞ்சது நிறைவேற்றி கல்லா தந்திரம் சொல்லி கொடுப்பானா? இது தந்திரம் சொல்லி கொடுக்கறதானே. அப்ப அந்த மாதிரியான ஒரு கற்பனை எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அவர் கொண்டாட்டி அடிக்கவும் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. புல்கட்டை கொண்டு அடின்னு தான் இருக்கு. சத்தியத்தை முடிச்சிடாதுன்னு தனியா வரு, அதாவது புல்கட்டால அடிச்சிடுவாயாக ஒலா தகனது, சத்தியத்தை நீ முடிச்சிடாது. ஏதோ சத்தியம் பண்ணிருப்பாரு, அதாவது இந்த மாதிரி நோய் குணமானா நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் சொல்லிருப்பாரு. சத்தியத்தை முடிக்காதப்பா, சத்தியத்தை நிறைவேற்றிரு அப்படின்றதையும் போட்டு சம்பந்தப்படுத்திக்கிட்டு மனைவிண்டி இடையில ஒரு வார்த்தையை சுருவி எல்லா தரிசீர்களையும் குரானுடைய விரிவுரையின் எழுதப்பட்டது எடுத்து பாத்தீங்கன்னா 95 உமது மனைவியை அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் வர. என்ன விளக்கம்? இந்த மாதிரி கூந்தல வித்துட்டு வந்தாரு, கோவம் வந்துருச்சு அவருக்கு, நீ எப்படி கூந்தல வித்துட்டு எனக்கு சோறு போடலான்னு சொல்லிட்டு கோவம் வந்து, அதுக்கு வந்து 9 கதை மொத்தம் அதுக்கு. இவர் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொன்னாரு என்பதற்கு எத்தனை கதை? 9 கதை. ஒரு நாள் லேட்டா வந்துச்சு அந்த பொம்பளை, நீ எங்கேயோ போயிட்டு வர்றேன்னு சந்தேகப்பட்டு உன்னை அடிப்பேன் அப்படின்றாரான். இப்படி எல்லாம் ஒரு நபியை பத்தி சொல்லத்தகாத கற்பனை கதையெல்லாம் கட்டி அவருடைய அந்தஸ்தையும் தகுதியும் குறைக்கிற மாதிரி இருக்குது. அவர் பொறுமையாளர் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்த பிறகு இன்னா வஜிதனாகு சாபிரன், அல்லாஹ்வே சர்டிபிகேட், நாம் அவரை பொறுமையாளராக கண்டோம், நிஅமல் அப்து, அவர் நல்ல அடியார், இன்னகு திருந்தக்கூடியவர் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் பண்றான். இதுதான் அதுல உள்ள விஷயம், அந்த அந்த கதையும் பொய். இது போக இவருடைய யூசுப் நபி அய்யூப் நபியை பத்தி ஹதீஸ்ல என்ன குரான்ல வருதுதான், அய்யூப் நபி வரலாறு யார் சொன்னாலும் பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அந்த 6 வசனத்தை தவிர வேற ஒண்ணுமே அல்லாஹ்வும் சொல்லல ரசூலும் சொல்லல. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லல, வேற யாரும் தெரியாது. யார் சொன்னாலும் இட்டு கட்டி சொல்றாங்கன்னு அர்த்தம். ஒன்னு அல்லாஹ் சொல்லணும், இல்லாட்ட ரசூல் சொல்லணும். அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, அய்யூப் நபி அவர்கள் வந்து ஒரு நாள் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், புகாரில 279, 3391, 7493 ஆகிய ஹதீஸ்களில் வருகிறது. அய்யூப் நபி அவர்கள் ஒரு நாள் நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஹதீஸ் வாசகம் விளக்கம் ரெண்டாவது வச்சுக்கிறோம். நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருந்தார்கள். குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது தங்கத்தாலான ஒரு வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி இருக்குல்ல, வெட்டுக்கிளினே தெரியுமில்ல, அந்த வெட்டுக்கிளி வந்து தங்கத்தில் செஞ்ச மாதிரி பத்து முழுவது
உழுந்த உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா இவர் உடனே உடனே அந்த துணியை வச்சு அப்படி அமைக்க பிடிக்கிறாரு. துணியை வச்சுதான் பிடிப்போம், கையில பிடிக்க மாட்டோம்ல, ஒரு வெட்டுக்கிளி மாதிரி வந்தா அது போய் துணியை வச்சு பிடிக்கிறார். பிடிச்ச உடனே அல்லாஹ் கூப்பிடறான், ஐயோ இவ்வளவு செல்வத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன், அவ்வளவு தந்திருக்கும் போது இது போய் அப்படி பதவிக்கிட்டு போய் அல்றிய நியாயமாண்டு அல்லாஹ் கேட்கிறான். உடனே ஐயோ நபி சொல்றாங்க, அல்லாவுடைய இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணை, நீ கொடுக்கிற பறக்கத்தை நான் வந்து தவிர்ப்பேனா, நீனா போடுற புத்திரந்து உழுவுது, உன்னுடைய பறக்கத்தை யாருக்கு தேவையில்லை, அதனால தான் நான் எடுக்கிறேன் என்று சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸ், ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்களை கொண்ட ஹதீஸ் தான் இருக்கிறது. இதுல என்ன விளங்குதுன்னா, நல்ல வசதியா இருந்திருக்கான்னு விளங்குது. அதாவது முதல்ல நோய்வாய்ப்பட்டு இவர் கஷ்டப்படுத்தி போட்டு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணிட்டானா, தாறுமாற அள்ளி கொடுத்துருக்கான். தங்கத்தால் ஒரு எட்டுக்கிளி விழுந்தவர் எடுத்தது கூட இதை விட உனக்கு ஜாஸ்தியா தந்திருக்கான்னு சொன்னா, இதையெல்லாம் எடுக்கிற எவ்வளவு உனக்கு தந்திருக்கேன் ஏன்பா எடுக்கிறேன்னு கேட்டா, எவ்வளவு கொடுத்துருப்பான், நிறைய கொடுத்துருக்கான் என்று விளங்கி கொள்ளலாம். இந்த நிர்வாணமா குடிச்சாருங்கிறது இருக்குல்ல, நிர்வாணமா குடிச்சாரு, நீங்க நிர்வாணமா போய் குடிச்சிடாது யாரும் ஏன்னு கேட்டா, இது ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்னு, அய்யூப் நபி அவர்கள் நிர்வாணமா, நிர்வாணம் என்ற சொல்லு குரான்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முழுசு அவுத்து போடுறதுக்கு மட்டும் நிர்வாணம் கிடையாது, ஒரு அறகுறையான ட்ரெஸ் அணிகிறாங்க இல்லையா அதையும் நிர்வாணம் என்று சொல்வார்கள். ஒரு ஒரு 100 மட்டும் ஒருத்தர் போட்டுட்டு போனார்னு வைங்களேன், அதையும் நிர்வாணம்னு சொல்லலாம். முழு ஆடை இல்லாமல் அறையா இருக்காங்கல்ல, அந்த அறையா இருக்கிறதையும் என்ன செய்வார்கள், நிர்வாணம் என்று சொல்வார்கள். அரபு மொழியில் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, எதிர்காலத்தில் சில பெண்கள் உண்டாவாங்க, அவங்க காசியாத்தும் ஆரியாத்தும், ஆடை அணிந்து நிர்வாணமா இருப்பார்கள்ங்கிறாங்க. அப்ப அரை நிர்வாணத்தை ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, காசியாத்தும் ஆரியாத்தும் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனா நிர்வாணமா இருப்பாங்க, அப்படி அப்படி இருக்க முடியுமா? அறகுறை, அறகுறையாக ஆடை அணிந்திருக்கிறதை நிர்வாணம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். ஏண்டு கொள்ளுங்க, ஆதம் ஹவ்வாவுல இருந்து அல்லாஹ் இயற்கை அந்த உணர்வு கொடுத்துட்டான், அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே உடனே அந்த உணர்வுகள் வந்தோன்னு செஞ்சாங்க, ஓ தபிகா யக்ஸிபானி அலைஹிமா மின் மரத்தில் ஜன்னா, உடனே சொர்க்கத்து இலை எடுத்து மறைக்க ஆரம்பிக்கிறாங்க, வேற அந்நிய ஆளு யாரும் இல்ல, இத்தனை கொண்டாடி புருஷன் தான் நினைக்கிறாங்க. கொண்டாடி புருஷன் மட்டும் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவங்க வெக்க மேலிட்டு உடனே அல்லாஹ்வுல வஹீல அறிவிக்கல, உடனே இலையை எடுத்து மறைக்கிறாங்க பாருங்க, இதான் இயற்கை, இதுதான் நல்லவர்களுடைய பண்பாடு. இப்படித்தான் நபிமார்களை வந்து அல்ல, எத்தனை வருஷங்களுக்கு பிறகு, லட்சம் வருஷத்துக்கு பிறகு வந்திருப்பாரு அய்யூப் நபி. அப்ப அந்த படைச்ச முதல் மனிதருக்கே இருந்த வெக்க உணர்வு காலங்காலத்துக்கு அதிகமாகிட்டு தான் வரும். அதனால வந்து அவங்க நிர்வாணங்கிறது என்னன்னு கேட்டா, குளிப்பதற்கு உரிய ஆடை, ஒரு 100 போட்டு குளிச்சிருப்பாங்க, அப்படி எடுத்துக்கொள்ளணும். சரி, நிர்வாணம் நேரடியா இருந்தீங்கன்னா செஞ்சுட்டு போங்க, அப்படி செஞ்சாலும் ஒருத்தர் நம்ம மறக்க முடியாது, நமக்கு அனுமதி இல்லை. ஒரு 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 முந்தைய சமுதாயத்துக்கு அனுமதிக்கப்பட்ட இத்தனை விஷயங்கள் நமக்கு அனுமதிக்கப்படலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, அப்ப வந்து நிர்வாணமா ரசூலுல்லாஹ் குளிக்க கூடாதுங்கிறாங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, நாங்க தனியா நாங்க மட்டும் இருக்கும்போது, நான் மட்டும் தனியா இருக்கும்போது அப்படி நிர்வாணமா எல்லாத்தையும் அவுத்து கூட்டு குளிக்கலாமா என்று கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹு அஹக்கம் யுஸ்தஹியா மின்ஹு, ஏன் அல்லாஹ் வெக்கப்படணும்ல, நீ யாரும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்ல, அல்லாஹ் வெக்கப்படணுமா இல்லையா? அப்ப ஆடையை விளக்குதல் என்பது அதற்கு தேவைப்படுகிற இடங்களில் தான் விளக்கணும். அதுக்காக ஆடையை உடுத்திக்கிட்ட போய் பாத்ரூம் போயிடக்கூடாது, ஆடையை அவுக்க கூடாதுன்னு சொல்லி, ஆடை ஆடை இல்லாம தான் பாத்ரூம் போகணும், மனஜனம் கழிக்கணும், ஆடை இல்லாத அந்த மாதிரியானதுக்கு தப்பு இல்லை. குளிக்கிறதுக்கு ஆடையை எடுக்கணும்னு அவசியம் இருக்கா? அது தேவையில்லை. அதனால வந்து அந்த மாதிரியான குளிக்கிறதுக்கு வந்து நீ அல்லாஹ் வைக்கப்பட்டுக்க, அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கான், இந்த இடத்துல தேவைதானா, இது அவுத்துதான் ஆகணுமா அப்படிங்கிற ஒன்று நேரம் உனக்கு வரல, இல்லை அல்லாஹ் வைக்கப்பட்டுக்க. சில நேரத்தில் வேற மாற்று ட்ரெஸ் இருக்காது, ஒண்ணுதான் வச்சுக்கிட்டு இருப்பான், உடம்புல டயர்டா இருக்கும், ஒரு வழியா இருக்கா, யாரும் இருக்க மாட்டாங்கன்னா அது அது ஒரு விஷயம் நிர்பந்தது, அது வந்து அது அல்லாவுக்கு அது ஏத்துக்கிற விஷயம் காரணம், அது வேற ட்ரெஸ்ஸே இல்ல, அதே அவுத்து வச்சு குளிச்சு மாதிரி உடுத்து போய்கிட்டு இருக்க வேண்டியது, அது தப்பு கிடையாது. இருக்கும்போது நல்ல வசதிகளா இருக்கக்கூடிய நேரத்தை செஞ்சிடக்கூடாது, அல்லாவுக்கு வைக்கப்படணுட்டாங்க, இதை விளங்கிக்கிறது அடுத்து. இதுதான் ஐயூப் நபியை பத்தி கிடைக்கிறது. இன்னொன்னு என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த ஐயூப் நபிக்கு வந்து இந்த நோய் நிவாரணம் கிடைச்சிச்சுல, அது ஒரு புதன்கிழமைதான் கிடைத்தது, இன்னொரு கிழமை வேற எக்ஸ்ட்ரா சேர்த்து, அது என்ன கிழமையா இருந்தது, என்ன நமக்கு புதன்கிழமை கிடைச்சா, என்ன நமக்கு வெள்ளிக்கிழமை கிடைச்சா, என்ன நோயிலிருந்து நிவாரணம் கொடுத்தாருன்னு போயிட்டு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி வச்சிருக்காங்க, இப்னு மாஜாவுல ரெண்டு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ரெண்டு ஹதீஸ்லயுமே உஸ்மான் பின் மத்தர் என்பவரும் ஹசன் பின் அபி ஜாஃபர் என்பவரும் அடுத்தடுத்து அறிவிக்கிறாங்க, ரெண்டு பேருமே பலவீனமான ஆட்க, ரெண்டு பேரும் அறிவிக்கிற எந்த செய்தியுமே ஹதீஸ்களை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவ்வளவு ஐயம் நபி பத்தி கிடைக்குது, பலவீனமான இந்த ஹதீஸ் ஒன்று கிடைக்குது, அந்த நிர்வாணமா குளிச்ச ஹதீஸ் ஒன்று கிடைக்கிறது, 6 ஆயத்து கிடைக்கிறது. இதை தவிர அய்யூப் நபியை பத்தி என்ன சொன்னாலும் நீங்க வந்து என்ன உண்மை அதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும், பாக்கி எல்லாம் பொய்யின்றலாம், பாக்கி நீங்களே படிச்சு பார்த்து நீங்களா கழிச்சுக்கலாம், இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு கழிச்சுக்கலாம். இது அய்யூப் நபியுடைய வரலாறை முடிச்சுட்டேன். எத்தனை போயிட்டான் இது வரைக்கும், 3 இன்னைக்கு 3 மொத்தம் எத்தனை போயிருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்,
இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வருது, ஹூது, ஹூதுக்கு அப்புறம் சாலிஹு, அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் இப்ராஹிமுக்கு அப்புறம் இஸ்மாயில், இசாக்கு, யாக்கூபு, யூசுப் வரைக்கும் வந்தாச்சு. இது நேசிக் யூசுப், அப்புறம் லூத் நபி ஒண்ணு, ஷுஐப் நபி ஒண்ணு, அப்புறம் கூட என்ன அய்யூப் நபி ஒண்ணு, எவ்வளவு ஆச்சு? நீங்க பதிமூணா? எதுனாச்சு? பதிமூணு.